அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முளில்ல லஹு வ மன் யுளில் ஃபலா ஹாதிய லஹு. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا. يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ. ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. غنيتكم பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹனுடைய அடியார்களே, அல்லாஹனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிமார்களோடு நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் ஏகத்துவத்தை பின்பற்றி இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்து மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அல்லாஹனுடைய மாபெரும் கிருபையினால் இன்றைய தினம் நபிகளாரோடு ஒரு நாள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சிறப்பான தர்பியா நிகழ்ச்சி இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் வருகிற இளைய தலைமுறையினர்கள் தங்களுடைய முன்மாதிரிகளாக அரசியல் கட்சி தலைவர்கள், விளையாட்டு வீரர்கள், சினிமா நடிகர்கள் என்றெல்லாம் முன்மாதிரிகளாக பின்பற்றி வாழ்கிற இந்த காலகட்டத்தில் அல்லாஹுனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இறுதி தூதராக இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பியுள்ளான். அந்த தூதரை பின்பற்றி இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு சமுதாயம் இனி உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் பிறக்கவே முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு உயர்நிலையில் அடைந்து வாழ்ந்து மரணித்த ஒரு சமுதாயம் நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கிற திருக்கலிமாவை மொழிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் எல்லாம். மண்ணறையில் மனிதர்கள் அடக்கப்பட்டவுடன் மலக்குமார்களுடைய கேள்விகளில் இந்த தூதரை நீங்கள் பின்பற்றினீர்களா என்கிற ஒரு கேள்வியும் மண்ணறையிலே உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
23 வருட காலம் நபியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வை ஒரு மணி நேரங்களிலோ, ஒரு நாளிலோ, ஒரு வாரத்திலோ, ஒரு மாதத்திலோ, ஏன் வருடத்திலே கூட பேசி முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வு சங்கைக்குரிய இமாம்களின் மூலம் நமக்கு பாதுகாப்பாக, பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு ஹதீஸுகளின் வாயிலாக நமக்கு பாதுகாப்பாக தந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பழக்க வழக்கங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் குடும்பங்களிலே நடந்து கொள்ளக்கூடிய வழிமுறைகள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஆன்மீகம், ஆட்சி அதிகாரம் நீண்டு கொண்டே போகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்று நம்ம பார்க்கிறதா இருந்தா அதில் மிக மிக சுருக்கமாக ஒரே ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்முடைய வாழ்வை கொஞ்சம் அர்ப்பணித்து தூதர் வாழ்ந்த அந்த வாழ்க்கையோடு ஒரே ஒரு நாள் நாம் இன்றைக்கு பயணமாக போகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வில் அவருக்கென்று ஒரு தனி சிறப்புகள் உண்டு, தனியான வணக்க வழிபாடுகள் உண்டு. அவைகள் நமக்கொன்றும் சட்டமும் அல்ல, கடமையும் அல்ல. அதுபோக இந்த உம்மத்திற்கு, சொர்க்கம் செல்ல ஆசைப்படுகின்ற இந்த மனித சமுதாயத்திற்கு எவைகளை எல்லாம் தன்னுடைய வாழ்வில் நன்மை என்று ஏவினார்களோ, எவையெல்லாம் தன்னுடைய வாழ்வில் தீமை என்று தடுத்தார்களோ, அவைகளை கட்டாயம் நம்முடைய வாழ்விலே நாம் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு மிக மிக நெருக்கமான தொடர்பு. அது வார்த்தையால் வர்ணிக்க முடியாத தொடர்பு, ஒரு இனம் தெரியாத மரியாதை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை கேட்டாலே உள்ளத்திலே ஒரு சந்தோஷம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பெயரை கேட்டால் அவருக்காக வேண்டி ஒரு சலவாத், தொழுகையிலே அத்தஹியாத்தில் அவருக்காக வேண்டி ஒரு துவா, பாங்கோசை கேட்டால் பாங்குக்கு பிறகு மீண்டும் அவருக்காக வேண்டி ஒரு துவா, அதே பாங்கோசைக்கு பிறகு மீண்டும் சொர்க்கத்தை வேண்டி விரும்பி அவருக்கு இறைவன் வழங்குவதற்காக வேண்டி மீண்டும் ஒரு துவா, வெள்ளிக்கிழமை மட்டும் விசேஷமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொஞ்சம் கூடுதல் சலவாத், இதெல்லாம் நம்முடைய வாழ்விலே அல்லாஹ்வுடைய ரசூலை நினைவு கூறக்கூடிய காரியங்கள். திங்கக்கிழமை வந்தால் கொஞ்சம் விசேஷமாக, திங்கக்கிழமை ஃபஜ்ருடைய நேரம் வரும்போது நம்முடைய உள்ளத்தில் இது அல்லாஹ்வுடைய ரசூல் பிறந்த ஒரு கிழமை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிறந்த அந்த கிழமையை ஒவ்வொரு இறை விசுவாசிகளும் ஒவ்வொரு வாரமும் திங்கள் வியாழன் நோன்பு வைத்து நினைவு கூற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தினசரி நம்முடைய காதுகளில் பாங்கோசையின் மூலம் பட்டு தெரிக்கக்கூடிய வார்த்தை அஸ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முஹம்மத் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன். உலகத்தினுடைய ஒட்டுமொத்த கடைக்கோடியிலும், முஸ்லிம்கள் வாழ்கிற எல்லா பகுதிகளிலும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தை நம்முடைய காதுகளிலே விழாமல் இல்லை. மனிதர்கள் நாம் வசித்து பேசுகின்ற அனைத்து மொழிகளிலும் புகழப்படுகின்ற ஒரு இறை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அறிந்தும் அறியாமலும் நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதை மெல்ல மெல்ல இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லுவதில் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. நாமெல்லாம் கொஞ்சம் நம்முடைய வாழ்வை மாற்றி அமைக்க வேண்டும். நீங்களும் நானும், உங்களுடைய குடும்பத்திலும் எனது குடும்பத்திலும், பிள்ளை வளர்ப்பிலும் பெற்றோர்களுடைய பழக்க வழக்கங்களிலும் அல்லாஹ்வுடைய ரசூலை கொஞ்சம் நம்முடைய வாழ்விலே நாம் பின்பற்ற இன்றைக்கு தயங்கிக் கொண்டிருக்கின்றோம். பள்ளிவாசலுக்குள் வந்தால் தொழுகையினுடைய முறையில் அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றுகிறோம். ரமலானுடைய மாதம் வந்தால் நோன்பு நோற்பதில் அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றுகிறோம்.
ஹஜ்ஜுக்கு செல்லும் போது உம்ராவுடைய வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் என்று பார்த்து நாம் பின்பற்றுகிறோம். அதே நேரத்தில் நாமெல்லாம் நெஞ்சிலே கை வைத்து ஒன்றை யோசித்து பார்க்க வேண்டும், நம்முடைய வியாபாரத்தை எப்படி அமைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன மாதிரி அல்ல, நம்முடைய கொடுக்கல் வாங்கலில் இஸ்லாம் இல்லை, வியாபாரத்தில் இஸ்லாம் இல்லை, திருமணம் முடிப்பதில் இஸ்லாம் இல்லை. அப்படியானால் மார்க்கத்தை நம்முடைய சௌரியங்களுக்கு நாம் ஏற்று பின்பற்றுவது ஆரோக்கியமான போக்கே அல்ல. அதில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற தர்பியா நிகழ்ச்சி அடிக்கடி நம்முடைய ஜமாத்தின் சார்பாக பள்ளி வாயில்களிலும் பொது இடங்களிலும் நடத்தப்படுகின்றது. அல்லாஹு தாலா 21வது அத்தியாயத்தின் 107வது வசனத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ஒரு செய்தியை நமக்கு முதலில் சொல்லித் தருகிறான். 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பியும் பிரத்யேகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லுகிறான். அல்லாஹு தாலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு வகையான சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்திருப்பான். நாம் கொடுக்க முடியாத நபிமார்களுக்கு சிறப்பை அல்லாஹ் கொடுப்பான். அந்த வரிசையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன தெரியுமா? 21வது அத்தியாயம் 107வது வசனத்தில் பாருங்க, வமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், உலகத்திற்கு அருள்கொடையாக உம்மை நாம் அனுப்பியுள்ளோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த பூமியில் வாழ்கிற நமக்கு வானம் பூமி சூரியன் சந்திரன் சுவாசிக்கின்ற காற்று மழை இவைகள் எல்லாம் அல்லாஹு தாலா எப்படி என்னுடைய அருள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறானோ அதே போல உலக மக்களுக்கு ஒரு தவிர்க்க முடியாத சக்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலக மக்கள் எந்த வகையிலும் தவிர்க்க முடியாத அல்லாஹ்வுடைய ரசூலை, காரணம் இந்த மனித சமூகத்திற்கு ஒரு அருளாக அருள் குடையாக அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பியுள்ளான். ஏன் அல்லாஹு தாலா அருள் என்று சொல்கிறான்? இந்த அருள் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தம் கொண்டாடுகிற அருள் அல்ல. மனிதர்கள் என்று இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒட்டுமொத்த அருளாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தூதரை அனுப்பியிருக்கிறான். காற்று எப்படி ஒரு பொது சொத்தோ, வானத்திலிருந்து பெய்கிற மழை எப்படி ஒரு பொது சொத்தோ, அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதங்களை பின்பற்றுகிற மக்கள், மதங்களை நிராகரிக்கக்கூடிய மக்கள், மதவாதிகள் நாத்திகவாதிகள் யாராக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஒரு அல்லாஹு தஆலா ஒரு ரஹமத்தாக அருளாக நான் இந்த நபியை அனுப்பியுள்ளேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு மிக மிக நெருக்கமான நபி யார் என்று நம்மள்கிட்ட கேட்டாம என்ன சொல்லுவோம்? இப்ராஹிம் நபியை சொல்லுவோம். அல்லாஹு தாலா நண்பன் என்று சொல்கிறான். ஒரு நபியினுடைய குடும்ப வாழ்வை அல்லாஹு தாலா இபாதத்தாக ஆக்கியிருக்கிறான் என்றால் அது இப்ராஹிம் நபி தான். ஹஜ்ஜுடைய எல்லா கடமையும் அவருடைய குடும்ப வாழ்வு தானே. ஒரு நபியினுடைய குடும்ப வாழ்க்கையை இஸ்லாத்தினுடைய ஒரு கடமையாக உலக அழிவு நாள் வரை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் என்றால் அது இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம். இப்ராஹிம் நபிக்கு இன்னொரு சிறப்பு என்னவென்றால் 2 மக்களும் நபி, மக்களுடைய பேரமக்கள் எல்லாம் நபி. ஒரு மகன் இஸ்மாயில் நபியினுடைய பரம்பரையில் வந்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்ஹாக் நபியினுடைய பரம்பரையில் வந்தவர் ஈசா நபி வரை எல்லா நபிமார்களும் அவருடைய மக்கள். அப்ப 2 நபியை பெற்றவர் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம். அதனால் நபிமார்களின் தந்தை என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள். அந்த அளவுக்கு சிறப்பான இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ செய்கிறார். 26வது அத்தியாயத்தின் 84வது வசனம், பின்வரும் மக்களிடத்தில் யா அல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல பெயரை நீ ஏற்படுத்துவாயாக. என்ன துஆ செய்கிறாரு?
உலக அழிவு நாள் வரை உள்ள பின்னால் வரக்கூடிய சமுதாய மக்களிடத்துடைய உள்ளத்தில் என்னுடைய பெயரை கேட்டால் ஒரு நன்மதிப்பை நீ உண்டாக்குவாயாக. அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறார். ஆனால் அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்தான் தெரியுமா? 94வது அத்தியாயத்தின் 4வது வசனம், வரஃஅனா லக திக்ரக், நபியே உம்முடைய புகழை நான் உயர்த்தி விட்டேன் அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம் நபி, யா அல்லாஹ், எனது புகழை இந்த உலகத்தில் நீ நிலைநிறுத்துவாயாக, உயர்த்துவாயாக, வருகிற சந்ததியினுடைய உள்ளத்தில் ஒரு நற்பெயரை ஏற்படுத்துவாயாக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார். வேண்டுதல் இல்லாமலேயே அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் சொல்கிறான், வரஃஅனா லக திக்ரக், உம்முடைய புகழை அல்லாஹ் உயர்த்தி விட்டான். அதே போல இன்னல்லாஹு வ மலாயிக்கத்துஹு யுஸல்லூன அலன் நபி, 33வது அத்தியாயத்தின் 56வது வசனம், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் இந்த நபிக்கு அருள் புரிந்து விட்டான். இந்த நபி கேட்காமலேயே இறுதி தூதர், இந்த நபிக்கு அல்லாஹ் அருள் புரிந்து விட்டான். வானவர்கள் அவருக்காக வேண்டி அருளை அல்லாஹ்விடத்திலே தேடுகிறார்கள். யா ஐயுகல் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, சல்லு அலைஹி வசல்லிமு தஸ்லீமா, ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சலாமும் சலவாத்தும் நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்காமலேயே அல்லாஹு தஆலா உயர்த்துகிறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. 20வது அத்தியாயம் 25வது வசனம், கால ரப்பி கால ரப்பி ஸ்ர்ஹிலி சத்ரி, இறைவா எனது உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் விரிவுபடுத்துவாயாக, நபிமார்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் என்ன செய்கிறான், 94வது அத்தியாயத்தின் 1வது வசனத்தில், அலம் நஸ்ரஹ் லக சத்ரக், உமது உள்ளத்தை அல்லாஹ் விரிவாக்கவில்லையா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். ஏன் நான் இதையெல்லாம் தொகுத்து சொல்கிறேன் என்றால், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வகையான சிறப்புகளை கொடுத்திருந்தாலும் நிறைய சிறப்புகளை இந்த தூதர் கேட்காமலேயே அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்குகிறான். 26வது அத்தியாயத்தின் 87வது வசனம், இப்ராஹிம் நபி ஒரு துஆ செய்கிறார், வலா துஹ்ஸினி யௌம யுபஅதுன், நியாய தீர்ப்பு நாளில் என்னை நீ இழிவுபடுத்தாதே யா அல்லாஹ், இப்ராஹிம் நபியினுடைய துஆ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? 66வது அத்தியாயத்தின் 8வது வசனம், இந்த நபியையும் இறை விசுவாசிகளையும் இழிவுபடுத்தாத அந்த மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இப்படி திருக்குர்ஆன் நெடுகிலும் நீங்கள் பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா கொஞ்சம் உயர்த்தி சிலாகித்து சிறப்பித்து அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹு தஆலா இந்த தூதரை இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹு தஆலா அனுப்பிய நோக்கத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான். 33வது அத்தியாயத்தின் 45-46வது வசனம், யா ஐயுஹன் நபியு இன்னா அர்சல்னாக்க ஷாஹிதன் வ முபஷிரன் வ நதீரா, முஹம்மதே, உம்மை இந்த மனித சமுதாயத்திற்கு நற்செய்தி கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவராகவும் முனீர், ஒளி வீசும் விளக்காகவும் அல்லாஹ் உம்மை அனுப்பியிருக்கிறான். சாட்சியாளராக, எச்சரிக்கை செய்யக்கூடியவராக, ஒளி வீசும் விளக்காக, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவராக அல்லாஹு தஆலா தூதரை அனுப்பியதாக அல்லாஹ் சொல்கிறான். 3வது அத்தியாயம் 164வது வசனம், நமக்கு அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இது பஅத ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுசிஹிம், நம்பிக்கை கொண்டோருக்கு அவர்களிலிருந்து ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்பியதின் மூலம் அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய பேருபகாரம் செய்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹு தஆலா
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய அருள்குடை என்று சொல்லுகிறான். மூமின்களுக்கு அனுப்பிய பேருபகாரம் என்று சொல்லுகிறான். எல்லா நபிமார்களையும் எப்படியெல்லாம் சிலாகித்து சிறப்பித்து எல்லா நபிமார்களை விடவும் சிறந்த ஒரு நபியாக இந்த நபியை அல்லாஹ் தேர்வு செய்திருப்பதாகவும் அல்லாஹ் சொல்லுகிறான். மேலும் அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 9வது அத்தியாயம் 128வது வசனம், சுபஹானல்லாஹ், நாம் ஒவ்வொருவரும் மனப்பாடம் செய்ய வேண்டிய வசனம், 9வது அத்தியாயத்தின் 128வது வசனம், லக்கது ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிஹிம், உங்களிடம் உங்களை சார்ந்த முஹம்மது இதோ வந்து விட்டார், அஜீசுன் அலைஹி, நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு மிக பாரமாக இருக்கும். நம்மீது இரக்கம் கொள்ளுகிற ஒரு தூதர், உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை பார்த்தால் அவர் துடிதுடித்து போய்விடுவார், உங்களுடைய சிரமத்திலே பங்கெடுக்கக்கூடிய ஒரு தூதர், மா அனித்தும் ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது அதிக அக்கறை உள்ளவர், பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம், நம்பிக்கை கொண்டோரிடம் பேரன்பும் இரக்கமும் உடையவர் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதுவரை பார்த்த வசனங்களில உலக மக்களுக்கு அல்லாஹ் அருளாக அனுப்பிய தூதர், ஒளி விளக்காக நன்மாராயம் கூறுகின்ற, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்ற, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய, மூமின்களுக்கு பேருபகாரம் செய்திருப்பதாக அல்லாஹ் சொல்லுகின்ற, நம்மீது அதிக அக்கறை உள்ள, நமக்கு ஒரு சிரமம் என்றால் தாங்கிக் கொள்ள முடியாத, நம் மீது அதிக அதிக பேர் அன்பும் இரக்கமும் கொண்ட தூதர் என்றெல்லாம் அல்லாஹ் நீண்ட ஒரு பட்டியல் போடுகிறான். இந்த தூதரை நாம் நம்முடைய வாழ்வில் எந்த அளவுக்கு நினைவு கூறி கொண்டிருக்கிறோம், இந்த தூதரோடு நம்முடைய வாழ்வை கொஞ்சம் எந்த அளவுக்கு அர்ப்பணித்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய ரசூலின் பெயரால் எங்காவது ஒரு களங்கம் இந்த உலகத்தில் ஏற்பட்டால், ஒரு கேலி சித்திரம் வரைந்தாலோ, அல்லாஹ்வுடைய ரசூலை யாராவது கேலி செய்தாலோ, உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் எதிர்ப்பை பதிவு செய்கிறோம். அந்த உணர்வு பாராட்டத்தக்க உணர்வு, ஆனால் அது மட்டும் போதாது. தினசரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார்கள், பேசினால் பேசிக்கொண்டே போனோம், அந்த அளவுக்கு சிரமங்கள், உணவில்லாமல், வீடு இல்லாமல், ஏழ்மை என்றால் அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மைக்கு சொந்தக்காரர், குடும்பம் பட்டினி, பிள்ளைகள் பட்டினி, மருமகன் பேரன் பேத்தி, ஒட்டுமொத்த குடும்பமே உண்ண உணவில்லாமல் இருந்தும், கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை கொடுக்கக்கூடிய, உயிரை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்ற தோழர்கள் யாரிடத்திலாவது சென்று தன்னுடைய வறுமையை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருப்பார்களா? ஒரு நாளாவது எனக்கு உணவு தாருங்கள் என்று கை ஏந்தி இருப்பார்களா? எதையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடத்திலே வேண்டவும் இல்லை, கேட்கவும் இல்லை. ஆனால் நம்மிடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு காரியத்தை கேட்டிருக்கிறார்கள், அதை நம்முடைய வாழ்நாளில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன கேட்டார்கள்? என்னுடைய பெயரை கேட்டால் என் மீது ஒரு சலவாத்து சொல்லுங்கள்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? பாங்குக்கு பிறகு என் மீது ஒரு சலவாத்து சொல்லுங்கள்ன்றாரு. அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் வசீலா என்கிற ஒரு பதவியை ஒரு நபருக்கு கொடுப்பதாக அல்லாஹ் தீர்மானித்திருக்கிறான். அந்த பதவி எனக்கு கிடைக்க நீங்க துவா செய்யுங்கன்றாரு. நாம நம்முடைய வாழ்க்கையில பாங்கு சொல்லும் போது கொஞ்சம் மௌனமா இருந்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒரு துவா செய்ய வேண்டியிருக்கு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒரு சலவாத்து சொல்ல வேண்டியிருக்கு, இது அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மிடத்தில் வேண்டி விரும்பி கேட்டது என்று சொல்லி பாங்கு சொல்லும் போது கொஞ்சம் மௌனமாக இருந்து நம்முடைய வாழ்வில் பாங்கு சொல்வதை போலவே சொல்லி பாங்குக்கு பிறகு அல்லாஹும செல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின்கிற சலவாத்தையும் சொல்லி அதுக்கு பிறகு அல்லாஹும ரப்பஹாதிஹி தாவத்தி தாமாவ சலாத்தில் காயுமா என்கிற துவாவையும் ஓதி அல்லாஹ்வுடைய ரசூலை ஒவ்வொரு பாங்குக்கு பிறகு நினைவு கூறுகிறோமா?
வாங்கி சொல்லும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரு பொடும்போக்கு பேச்சு, வியாபாரம், கொடுக்கல் வாங்கல் ஏதோ ஒரு வகையிலே மறதி வரக்கூடிய காலங்கள் அப்படி இருக்கக்கூடாது. வாங்கி சொல்லும்போது கொஞ்சம் நிப்பாட்டணும் எல்லா காரியத்தையும், அதற்கு ரிப்ளை பண்ணணும். அல்லாஹ்வுடைய ரசூலை நினைவு கூற பொருத்தமான ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. அவருக்காக வேண்டி நம்ம துவா செய்யணுங்கிற எண்ணம் நம்முடைய வாழ்வில் கட்டாயம் வரணும். ஏன்னு கேட்டால், அல்லாஹு தாலா புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 16வது செய்தி முதல் பாடத்தில் ஈமானுடைய பாடத்தில் பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிப்பது ஈமானோடு சம்பந்தமாக அல்லாஹு தாலா சொல்லுவாங்க. சலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலா வஜத ஹலாவத்தில் ஈமான், மூன்று தன்மைகள் யாரிடத்தில் உண்டுமோ அவர்கள்தான் ஈமானுடைய சுவையை முழுமையாக சுவைத்தவர்கள். அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் மற்ற எல்லா காரியங்களை காட்டிலும் நீங்கள் நேசிப்பது ஈமானுடைய அடையாளம் என்று கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப ஈமானோடு சம்பந்தப்பட்டது அல்லாஹ்வுடைய ரசூலை நாம் நேசிப்பது. தினசரி தலை சீவுவது முதற்கொண்டு காலில் செருப்பணிவது வரை, மழஞ்சலம் கழிப்பதற்கு செல்லும் போது கூட அங்கே கொஞ்சம் நின்று அல்லாஹ்வுடைய ரசூல் என்றையோ சொல்ல சொன்னாங்களே உள்ள போகும்போது, மழஞ்சலம் குடித்து வெளியே வரும்போது அல்லாஹ்வுடைய ரசூல் இங்கே ஒரு துவா செய்ய சொன்னார, மழஞ்சலம் கழிக்கும் போதும் வெளியே வரும்போதும் தலை வாரும்போது செருப்பணியும் போது வீட்டிலிருந்து வெளியே போகும்போது வீட்டுக்குள் நுழையும் போது தூங்க செல்லும் போது எத்தனை எத்தனை உபதேசங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தந்தார்கள். வாழ்வில் அந்த துவாக்களை மனனம் செய்து வரக்கூடிய காலங்களிலாவது மறந்து போன அந்த தூதரை நம்முடைய வாழ்வில் ஒரு நாளைக்காவது நாம் பின்பற்ற துவங்கினால் அந்த துவக்கம் தொடரும், நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் மறுமையிலே கிடைப்பார்கள். நாமெல்லாம் எத்தனையோ காரியங்களுக்காக வேண்டி நாம் அழுதுருக்கிறோம். வாழ்க்கையில் அழாத யாருமே இல்லை. பல சோதனைகள், பல துன்பங்கள், பல கஷ்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும் பொழுது கூட நம்மை அறியாமல் கண்கள் கலங்கும். நாம் நேசித்த யாராவது இறந்து போய்விட்டால் துடியாய் துடிக்கிறோம். நம்மை பெற்றவர்கள் நம்மை விட்டு விலகிச் சென்றால் கண்ணீர் வடிக்கிறோம். நோய் வந்தால், ஏதாவது வகையான ஒரு துன்பம் ஏற்பட்டால் நாமெல்லாம் நம்முடைய வாழ்விலே அழுதுகிறோம், புலம்புகிறோம். நம்மையும் அறியாமல் ஒரு சில நேரங்களில் இறைவனிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்யும் போது கூட உள்ளம் உருகி கண்கள் கலங்குகிறது. அழாத மனிதர்களே உலகத்தில் கிடையாது. நாமும் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கிறோம். கொஞ்சம் மண்டையில கொஞ்சம் நினைவுறுத்தி பாருங்க, நம்ம தினசரி ஐவேளை தொழுகி பிறகு துவா செய்கிறோம், சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பயணத்தில் கூட துவா செய்கிறோம். வாழ்க்கையில் துவா செய்கிறமே துவாவில், யா அல்லாஹ் மறுமையில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு எங்களை கொஞ்சம் சேர்த்தி வை அப்படின்ட்டு என்னைக்காவது பிரார்த்தனை செய்திருக்கிறோமா? மறந்துருப்போம். ஆசை உண்டு. அல்லாஹ்வுடைய ரசூலை மறுமையிலே ரெண்டு கண் கொண்டு பார்க்கிற பாக்கியம் வேணும் என்கிற ஆசை உண்டு. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பரிந்துரை வேண்டும் என்கிற ஆசை உண்டு. மறுமையில் சொர்க்கத்தில் தூதர்கள் ஒருபுறம், நாம் ஒருபுறம் பிரிந்துவிடக் கூடாது, சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்கிற ஆசை உண்டு. ஆனால் நம்முடைய வாழ்விலே நாம் அதை அல்லாஹ்விடத்தில் என்றைக்காவது கேட்டிருக்கிறோமா? நம்முடைய பிரார்த்தனையில் நமக்காக வேண்டி கேட்டிருக்கிறோம், வியாபார செழிப்புக்காக வேண்டி கேட்டிருக்கிறோம், உடல் ஆரோக்கியத்திற்காக வேண்டி கேட்டிருக்கிறோம், நம்மை பெற்றவர்களுக்காக வேண்டி கேட்டிருக்கிறோம், நாம் பெற்றவர்களுக்காக வேண்டி கேட்டிருக்கிறோம், நம்மோர் உடன் பிறந்தவர்களுக்காக வேண்டி கேட்டிருக்கிறோம், நேர்வழிக்காக வேண்டி கேட்டிருக்கிறோம், மன்னரை வேதனையிலிருந்து பாதுகாப்புக்காக வேண்டி கேட்டிருக்கிறோம், மறுமையினுடைய அதாபுகளிலே இருந்து பாதுகாப்புக்காக வேண்டி கேட்டிருக்கிறோம், நரகத்திலிருந்து பாதுகாப்பென்றும் சொர்க்கத்தை வேண்டி விரும்பியும் எல்லாம் பிரார்த்தனை செய்திருக்கிறோம். யா அல்லாஹ் மறுமையில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு எங்களை நீ ஒன்று சேர்ப்பாயாக, இந்த கவலை என்றைக்காவது நமக்கு வந்திருக்குமா? உங்களுக்கானாலும் எனக்கானாலும் அது வரணும். அல்லாஹ்வுடைய ரசூல் உள்ளத்தில் எப்பொழுதும் பச்சை மரத்தில் அடித்த ஆணியைப் போல பசுமையாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இடைவெளி வந்தால் அந்த இடைவெளியை சைத்தான் பூர்த்தி செய்து விடுவான். எப்பொழுதும் நினைத்து பார்க்க வேண்டிய சமுதாயம் அல்லவா அந்த சமுதாயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் ஒரு நாள் இருக்கும்போது
அந்த நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கையோடு ஒன்றடை எந்த அளவுக்கு கலந்திருக்கிறார்கள் பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை ஒரே நேரத்தில் ஒரு 8-10 பொறுப்புகள் தாங்கி மனித சமுதாயத்தில் வாழ்ந்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிள்ளைகளுக்கு தந்தையாக, மனைவிக்கு கணவனாக, ஆன்மீக தலைவராக, வஹி இறங்குகிற தூதராக, ஆட்சி அதிகாரியாக, போர் என்று வந்தால் போர் தளபதியாக, மக்களை நேசிக்கக்கூடியவராக, எத்தனை பொறுப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த மக்களை எந்த அளவுக்கு நேசித்திருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்கும். மதீனாவில் எல்லா நபித்தோழர்களும் அமர்ந்து கொண்டிருக்கிற சபை, சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டே வருகிறார்கள். சௌபான் நெருங்கி வந்தவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஏன் அழுகிறீர்கள்? யா ரசூலல்லாஹ், தொழுகை முடிந்து வீட்டுக்கு சென்று உணவறிந்து விட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கவலை, ஒரு எண்ணம், அந்த எண்ணம் கவலையாக மாறியது, ஆகவே என்னையும் அறியாமல் அழுது விட்டேன், தீர்வை நோக்கி நான் ஓடி வந்திருக்கிறேன். சஹாபாக்கள் எல்லாம் மௌனமாக இருந்த அந்த சபை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், என்ன மனக்கவலைக்கு என்ன காரணம்? யா ரசூலல்லாஹ், மதீனாவில் உங்களோடு வாழ்கிறேன், பார்க்க வேண்டுமென நினைத்தால் பார்க்கிறேன், பேச வேண்டுமென நினைத்தால் பேசுகிறேன், நட்பு பாராட்ட வேண்டுமானால் நட்பும் பாராட்டுகிறேன், கட்டி தழுவி ஆற தழுவி முத்தமிட நினைத்தால் கூட எனக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனால் உங்களுக்கு முன்னால் நானோ, எனக்கு முன்னால் நீங்களோ மரணித்தால் மறுமையிலே உங்களை எங்கு வந்து யார சூழலா நான் தேடுவது? உலகத்தில் அல்லாஹ் தந்த இந்த வாய்ப்பு எனக்கு மறுமையிலே கிடைக்குமா? என்ன வாய்ப்பு? தூதரோடு நெருக்கமாக இருக்கிற வாய்ப்பு, தூதரை ரெண்டு கண் கொண்டு பார்க்கிற பாக்கியம், தூதருடைய சிரிப்பு, தூதருடைய பேச்சு, தூதருடைய கோபம், தூதருடைய உபதேசம், தூதரோடு வாழ்க்கையை கழிக்கக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பம் மறுமையில் கிடைக்குமா யார சூழல்லாம்? நாங்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள், அல்லாஹு தாலா எங்களுக்கு இனி சொர்க்கத்தையே தந்தால் கூட, சொர்க்கம் ஒன்றல்லவே, சொர்க்கம் 100, நீங்களெல்லாம் நபிமார்கள், சொர்க்கத்தில் எங்களை விட்டு பிரிந்து விடுவீர்களே யார சூழல்லாம்? நபிமார்கள் இருக்கிற இடம் வேறு, நாங்கள் வேறு. அப்படி அல்ல யார சொல்லலாம், மறுமையிலும் நாங்கள் இதே போல உங்களோடு நெருக்கமாக இருக்க வேண்டும். என்ன வழி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழி சொல்ல தெரியவில்லை. காரணம், மறுமையிலும் தன்னோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று தோழர் விரும்புகிறார். என்ன பதிலை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லப் போகிறார் என்று சஹாபாக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரம், அல்லாஹ் விடுவான் அந்த மக்களை. அந்த மக்கள் ஒன்றை விரும்பினால் அல்லாஹ் ஆயத்தை இறக்கியிருக்கிறான். அந்த மக்களுடைய மனது துன்பட்டால் அல்லாஹ் ஆறுதல் சொல்லி ஆயத்தை இறக்கியிருக்கிறான். அந்த மக்களுக்கு அல்லாஹ் சமாதானம் சொல்லி ஆயத்தை இறக்கியிருக்கிறான். அந்த மக்கள் ஒன்றை வேண்டினால் அந்த விருப்பத்தை கூட அல்லாஹ் நிறைவேற்றியிருக்கிறான். அந்த மக்களுடைய எண்ணத்தை அல்லாஹ் பூர்த்தி செய்யாமல் விடுவானா? சௌபானுடைய கேள்வி, சௌபான் ரலியல்லாஹுடைய கேள்வி ஒட்டுமொத்த நமக்கும் சேர்த்துத்தான், அப்படித்தானே? நமக்கும் சேர்த்துத்தான். இன்னும் சொல்ல வேண்டுமானால் அவர்களுக்காவது கண் கொண்டு பார்க்கிற பாக்கியம் உண்டு. நமக்கெல்லாம் அல்லாஹு தான் அந்த பாக்கியத்தை தரல. குர்ஆனில் தூதரை பற்றி சொன்னால் நம்பி இருக்கிறோம், ஹதீஸ்களை படிக்கிறோம், அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்புகிறோம், தூதரை போல வாழ வேண்டும் என்று ஆசை, இயன்றவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய வாழ்விலே பின்பற்றுகிறோம், அவர்களுக்கு அதை தாண்டி பார்க்கிற பாக்கியம். அல்லாஹு தஆலா உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகிறான். யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டு, ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்கள் மறுமை நாளில் நபிமார்களோடு சொர்க்கத்தில் இருக்கலாம், சுகதாக்களோடு சொர்க்கத்தில் இருக்கலாம், உயிர் தியாகிகளோடு சொர்க்கத்தில் இருக்கலாம், அவர்கள் மறுமையில் இவர்களுக்கு உற்ற நண்பர்களாக இருப்பார்கள். அல்லாஹு தஆலா உடனே ஆயத்தை இறக்கினான் நமக்கும் சேர்த்து. ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், அல்லாஹ்வுடைய ரசூலை ஒரு கண நேரம் கூட பிரிய மனமில்லாத மக்கள் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது நாமும் மொஹபத் வைத்திருக்கிறோம், வாழ்விலை பின்பற்றினால் தானே சொர்க்கம்.
வருடத்திற்கு ஒரு முறை பிறை 12 ரபியுல் அவ்வல் மாதத்தை தேர்வு செய்து கொஞ்ச நேரம் 10 நிமிடம் ஒரு பொது மேடைகளில் அரசியல் கட்சி தலைவர்களை எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டே பேசி முடித்தால் தூதரை நினைவு கூறியதாக ஆகுமா? இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. தூதரின் மீது புகழ் பாடுவது, தூதரை நினைவு கூறுகிறோம் என்கிற பெயரில் தூதர் தடுத்த காரியங்களை செய்வது, தூதரை மதிக்கிறோம் என்கிற பெயரில் வரம்பு மீறி இந்த தூதரை நேசித்துக் கொண்டிருக்கிற சமுதாயம் ஒருபுறம். அவருக்காக வேண்டிய நேரத்தை ஒதுக்குவது இங்கே உசிதம் அல்ல. நாமெல்லாம் சிறுக்கில் இருந்து விடுபட்ட மக்கள், நமக்கு இனி சொர்க்கம் கட்டாயம். காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிறுக்கு இல்லாவிட்டால் சொர்க்கம் செல்லுவார்கள், சொர்க்கம் என்றைக்காவது செல்லுவார்கள், சொர்க்கம் சென்றே தீருவார்கள். நமக்கு சொர்க்கம் உண்டு. சொர்க்கம் உண்டு சொன்னா சொர்க்கத்தில் உன்னதமான இடம் உள்ள சொர்க்கம். அல்லாஹு தாலா நரகத்தில் கொஞ்சம் தண்டனை கொடுத்து அதற்கு பிறகு ஒரு சொர்க்கம் கொடுப்பான். அந்த சொர்க்கம் நமக்கு தேவையில்லை. நரகத்தில் அல்லாஹு தாலா தண்டனை கொடுத்து அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பானே, அந்த சொர்க்கம் நமக்கு தேவையில்லை. நமக்கு ஒரு சொர்க்கம் வேண்டும். அந்த சொர்க்கத்திலும் இந்த ரெண்டு கண் கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்கிற ஒரு பாக்கியம் வேணும் வேண்டாமா? கண்டிப்பாக வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலை ரெண்டு கண் கொண்டு பார்த்து அவருடைய பரிந்துரைக்கு ஆளாகி சொர்க்கத்தில் அவரோடு தோழமை கொண்டு ஒன்றாக சொர்க்கத்தில் இடம் பிடிப்பதற்கு எதை வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் இழப்பதற்கு நாம் பக்குவப்பட வேண்டும். ஆனால் உலகத்துடைய ஆசை, உலகத்துடைய ஆசாபாசம் மெல்ல மெல்ல நம்முடைய உள்ளத்தை இன்றைக்கு ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய ரசூல் உள்ளத்தை விட்டு மெல்ல மெல்ல இன்றைக்கு விலகி கொண்டிருக்கிறார். வேதனையோடு நான் சொல்கிறேன், காலச்சூழ்நிலையை புரிந்து உணர்ந்து நான் சொல்கிறேன். நமக்கு எல்லாம் சேர்த்து தான் இந்த உரை. இதே போல மறுமையில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு சொர்க்கத்தில் நீங்களும் நானும் ஒன்றாக இருக்க வேண்டும். 9வது அத்தியாயம் 24வது வசனம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பாசமும் நேசமும் எந்த வகையான பாசம் நேசம்? நம்மை பெற்ற தாய் தந்தையை நாம் நேசிக்கிறோம், நாம் பெற்ற பிள்ளையை நேசிக்கிறோம். குடும்ப உறவு ஒரு தாய் வயிற்றில் பிறந்த ஒரு காரணம். உடன் பிறந்த சகோதரி சகோதரிகளை நேசிக்கிறோம், அது ஒரே தாய் தந்தையினுடைய வயிற்றில் பிறந்த காரணம். பிறப்பின் அடிப்படையில் நேசிக்கிறோம், நட்பின் அடிப்படையில் நேசிக்கிறோம், உறவு முறையின் அடிப்படையில் நேசிக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கிறோமே எந்த அடிப்படையில்? குடும்ப அடிப்படையிலா, உறவு முறையின் அடிப்படையிலா? தாயை விட, தந்தையை விட, மக்களை விட, செல்வத்தை விட, வீட்டை விட, அனைத்தையும் விட அல்லாஹ்வுடைய ரசூலை அல்லாஹு தாலா நேசிக்க சொல்கிறான எந்த அடிப்படை? 9வது அத்தியாயம் 24வது வசனம் அல்லாஹு தாலா ஒரு பட்டியலே போடுகிறான். குல்யின் கான ஆபாவுக்கும் வாபுனாவுக்கும் وإخوانكم وأزواجكم وعسيرتكم وأموال اقترفتموها وتجارة تحسون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمر والله لا يهدي القوم الفاسقين. தாயை விட, தந்தையை விட, மக்களை விட, உற்றார் உறவினர்களை விட, வீட்டை விட, வியாபாரத்தை விட, சேமித்து வைத்திருக்கிற சொத்தை விட அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அவனுடைய பாதையில் போரிடுவதையும் நீங்கள் விரும்பாவிட்டால் ஃபதரப்பசு, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ஹத்தா யஅத்தி அல்லாஹு அம்ர், அல்லாஹ்வுடைய வேதனையை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய வேதனையை நீங்கள் எதிர்பாருங்கள். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். அல்லாஹ் அநியாயக்கார மக்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். தூதரை நேசிக்கக்கூடிய பட்டியல் இந்த பட்டியல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் புகாரியில் 15வது நபிமொழி, கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யுமினு அஹதுக்கும் லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வ அன்னாஸி அஜ்மயீன். நீங்கள் ஈமான் கொண்டவராகவே ஆக முடியாது, லாயுக்மினாகதுக்கும் நீங்கள் ஈமான் கொண்டவராகவே ஆக முடியாது. ஈமான் கொண்டவராக எப்பொழுது ஆகுவோம்? ஹத்தா அக்கூன அகப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வ அன்னாஸி அஜ்மயீன். தாய், தந்தை, பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் என்னை நேசிக்காதவரை நீங்கள் உண்மை மூமின் ஆக முடியாது.
புகாரியில் 6632 செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அவர்களுடைய கையை பிடித்துக் கொண்டிருக்கிற ஒரு சபை. யாருடைய கையை யார் பிடிக்கிறா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அவருடைய கையை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பாசத்துக்குரியவர்கள், ரொம்ப நேசத்துக்குரியவர்களை சந்திக்கும் போதுதான் தோல்ல கை போடுவோம், முசாபாக செய்வோம், கையை பிடிப்போம் இல்லைங்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு கையை பிடிச்சிட்டு இருக்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய பாசத்தை சபையில் இருக்கிற மக்கள் எல்லாம் கேட்கும் விதமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். புகாரியில் 6632 செய்தி. ஃபகால லஹு உமர், யா ரசூலல்லாஹ், லா அன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸின். அல்லாஹ்வுடைய ரசூலே, என்னை தவிர இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் காட்டிலும் உங்களை நான் நேசிக்கிறேன், என்னை தவிர, இல்லா மின் நஃப்ஸி. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா, இல்லை உமர், இல்லை, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆத்மா யாருடைய கையின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன் உமரே, ஹத்தா அக்கூன அஹப்ப இலைக்க மின் நஃப்ஸிக்க, உன்னுடைய உயிரை காட்டிலும் என்னை நீ நேசிக்க வேண்டும். அப்பதான் நீங்க உண்மை மூமின் ஆடி. அதனால உங்களை தவிர உங்களுடைய உயிரை காட்டிலும் நீங்கள் நேசிக்க வேண்டும். ஃபகால லஹு உமர், உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஃபஇன்னஹு ஆன வல்லாஹி ல அன்த அஹப்பு இலைய மின் நஃப்ஸி, யா ரசூலல்லாஹ், எனது உயிரை காட்டிலும் உங்களை நான் நேசிக்கிறேன். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனய உமர், உமர் அவர்களே, இப்பொழுதுதான் சரியாக சொன்னீர்கள். இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலை நாம நேசிக்கிறோம். உண்மையில் நாமளும் நேசிக்கத்தான் செய்கிறோம். ஆனால் வெளி தோற்றத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றுகிற காரியத்தில் நாம் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறோம். அந்த ஈமானை புதுப்பிக்கத்தான் இந்த நிகழ்ச்சி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அருமையான செய்தியை சொல்றாங்க பாருங்க. புகாரியில 3589 செய்தி. வல் யத்தி என்ன அலா அஹதிக்கும் ஜமான், ரசூல் அடிக்கடி சொல்லுவாரா இல்லையா, ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், முன்னெச்சரிக்கையா ரசூல்ல சொல்லுவாங்க, ஒரு காலம் வரும், வல் யத்தி என்ன அலா அஹதிக்கும் ஜமான், உங்களிடத்திலே ஒரு காலம் வரும். அது எப்படிப்பட்ட காலம் என்றால், அது எப்படிப்பட்ட காலம் என்றால், என்னை நீங்கள் நேசித்து நேசித்து நேசித்து, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்விலும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஐக்கியமாகி உங்களுடைய உள்ளத்தில் ஒரு காலத்தில் ஒரு ஆசை ஏற்படும். என்ன ஆசை ஏற்படும் தெரியுமா? என்னை நீங்கள் பார்ப்பதற்கு பகரமாக உங்களுடைய மனைவி, உங்களுடைய தந்தை, உங்களுடைய தாய், உங்களுடைய செல்வம் எல்லாவற்றையும் நீங்கள் இழப்பதற்கு கூட தயாராக இருப்பீர்கள். எனக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த ரெண்டு கண் கொண்டு பார்த்தால் போதும், பார்ப்பதற்கு எல்லாவற்றையும் இழக்க நான் தயார் என்று சொல்லுகிற காலம் உங்களிடையே வரும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காலத்தை வரவழைக்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த காலத்தை, அந்த காலத்தில் இருக்கிற மக்களை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அல்லாஹ்வுடைய ரசூல் போதும் நமக்கு. அந்த மக்களை சுபஹானல்லாஹ், அந்த ஹதீஸுகள் அப்படியே படிச்சு பார்க்கும்போது அந்த மக்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலோடு ஒன்றாக ஐக்கியமாயிருக்கிறார்கள், நம்முடைய உள்ளத்திற்கும் அந்த மக்களுடைய உள்ளத்திற்கும் இருக்கிற அந்த வித்தியாசத்தை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த செய்தியை நான் சொல்லுகிறேன். புகாரில பாருங்க, 3688, 6171, 6167, உமர் அவர்கள், அபுபக்கர் சித்திக் அவர்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரசித்தி பெற்ற சொர்க்கவாசிகள் அமர்ந்து கொண்டிருக்கிற சபை. ஒரு மனிதர், ஒரு கிராமவாசி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தாராம். மறுமை எப்பொழுது வரும்? நல்ல கேளுங்க கேள்விய, மறுமை எப்பொழுது வரும்? மறுமை எப்பொழுது வரும் என்று கேட்கிறாயே, அந்த மறுமைக்காக வேண்டி உன்னிடத்தில் என்ன நன்மை உண்டு? ரசூல் அவருடைய திரும்ப ஒரு கேள்வி, மறுமை எப்பொழுது வரும் சொன்னோன்னா, மறுமையினுடைய அடையாளத்தை பூரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லல. மறுமையை விரும்பி கேட்கிறாயே,
அந்த மறுமை வந்தால் உன்னிடத்தில் என்ன உண்டு? கால உமாதாஹா, அதற்கு என்ன தயாரிப்பு உன்னிடத்தில் உண்டு? அந்த தோழர் சொன்ன பதில பாருங்க. காலலா செய்யன் இல்ல அண்ணி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த தயாரிப்பும் என்னிடத்தில் இல்லை, என்னுடைய உள்ள முழுக்க அல்லாஹ் உண்டு, அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக யார் ரசூலுதான், நீங்கள் உண்டு. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அளவுக்கு அதிகமாக நேசித்த உள்ளம் இந்த உள்ளம். மின் கஸீரின் ஸலாத்தின் வலா ஸௌமின் வலா ஸதகா, என்னுடைய வாழ்வில் அதிகமான தொழுகையோ அதிகமான நோன்போ அதிகமான சதக்காவோ ஒன்றுமில்லை, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எனது உள்ளத்தில் அதிகமாக உண்டு. உயிரை வேண்டுமானாலும் அந்த நேசத்திற்கு விலையாக நான் கொடுப்பேன். காலில் ஒரு முள் தைக்க கூட நான் சம்மதிக்க மாட்டேன் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலில், அந்த அளவுக்கு நேசம் உண்டு, பாசம் உண்டு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையை சொன்னார்கள், வலக்கின்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நான் நேசிக்கிறேன் என்று சொன்னவுடன், ஃபக்கால அன்த மஅ மன் அஹபப்த, நீ நேசித்தவரோடு மறுமையில் நீ சொர்க்கத்திலே இருக்கலாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்து சொல்கிறார்கள், கால அனஸ், அனஸ் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபமா ஃபரிஹனா பிஸைன் ஃபரஹனா பிகௌலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்த மஅ மன் அஹபப்த ஃபக்குல்னா வ நஹ்னு கதாலிக. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு வார்த்தையை சொன்னார்களே, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் யாரெல்லாம் நேசிக்கின்றார்களோ அவர்களெல்லாம் சொர்க்கத்தில் அவர்களோடு இருப்பார்கள் என்று சொன்னார்களே, அந்த வார்த்தையை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கேட்ட அந்த நாளில் நாங்கள் சந்தோஷம் அடைந்ததை போல வேறு எந்த நாளிலும் நாங்கள் சந்தோஷம் அடையவில்லை. சந்தோஷம் அடைந்தவுடன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நேசித்தவரோடு மறுமையில் சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கலாம் என்றால் நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கிறேன். ஃபானா உஹிப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வா அபூபக்கர் வா உமர் வா அர்ஜு அன் அகூன மஹும் பிஹுப்பிஹி இய்யாஹும், நான் இதோ இந்த அபூபக்கர் சித்திக் அவர்களை நேசிக்கிறேன், எனக்கு மறுமையிலே அவர் வேண்டும். இந்த உமர் அவர்களை நான் நேசிக்கிறேன், அல்லாஹ்வுடைய ரசூலோடு எனக்கு மறுமையிலே அவர் வேண்டும். நான் அதிகமான அமல் புரியாவிட்டாலும் சரி, இப்படி அந்த மக்களோடு அந்த மக்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் மிம்பர்படியில் இருந்து ஒரு செய்தியை சொன்னால் போதும், ஃபஜ்ருக்கு சொன்னால் இசாவுக்குள் குடும்பம் குடும்பமாக மதீனா முழுக்க அதை பின்பற்றுகிற ஒரு சமுதாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த சமுதாயத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த அளவுக்கு மதிப்பு மிக்கவர்களாக, நேசத்திற்குரியவர்களாக, அன்பு பாராட்டுகிற மக்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை சொன்னால் அதை தன்னுடைய வாழ்விலே நிறைவேற்றியே தீருவார்கள். இப்ப நிறைய நபிமார்கள் இந்த சமுதாயத்தில் வந்துட்டு போயிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே ஒரு தனிச்சிறப்பு உண்டு, அது ஒரு தனி பாடம். இறங்கிய வசனங்கள் வேறு, மார்க்கம் முழுமையடைந்த விதம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனித சமுதாயத்திற்காக வேண்டி செய்த பிரார்த்தனைகள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா எவ்வளவு இலகுவாக இந்த மார்க்கத்தை நமக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் தந்திருக்கிறான், இதை பார்க்கணும்னா ஒரு தனி பாடமாகவே பார்க்கணும். ஆனால் ஒரே ஒரு செய்தி, முஸ்லிமில் 335வது செய்தி, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிகுல்லி நபியின் தாவத்துன், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு பிரார்த்தனை செய்கிற சந்தர்ப்பம் உண்டு, அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். இந்த துவாவை நீங்கள் கேட்டீங்கன்னா நான் தந்துடுவேன்ட்டு, அப்படி ஒரு சந்தர்ப்பம் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் உண்டு. எல்லா நபிமார்களும் ஈசா நபி வரை அந்த சந்தர்ப்பத்தை உலகத்திலேயே பயன்படுத்தி விட்டார்கள். சமுதாயத்திற்கு எதிராக குடும்பங்கள் வாழ ஏதோ ஒரு வகையில் உலகத்திலேயே அதை நடைமுறைப்படுத்தி விட்டார்கள். ஆனால் வஅரதுது இன்ஷா அல்லாஹ் அன் அஹ்தபிஅ தஅவத்தி ஷஃபாஅத்தன் லி உம்மத்தி யௌமல் கியாமா, நான் அந்த துவாவை பத்திரமாக பயன்படுத்தி வைத்திருக்கிறேன், அல்லாஹ் நாடினால் உங்களுக்காக எனக்கு பிறகு வருகிற இந்த சமுதாய மக்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேச அந்த துவாவை பத்திரமாக நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தூதரை நம்முடைய வாழ்விலே மறந்தால் அதை விட ஒரு துரோகம் வேற ஒன்றுமே கிடையாது. உலகத்தில் நம்மளை நேசித்திருக்கிறார்கள், உலகத்தில் நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறார்கள், மறுமை நாளில் நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசி
மிகப்பெரிய தியாகம் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வேண்டி செய்திருக்கிறார்கள். அந்த தூதரை நம்முடைய வாழ்நாளில் ஒரு நாளாவது நம்முடைய வாழ்வினுடைய அனைத்து துறைகளிலும் பின்பற்ற வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு இரவிலிருந்து ஒரு இரவு வரை, ஒரு இரவிலிருந்து ஒரு இரவு வரை, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல ஆட்சி தலைவர், போர் தளபதி, ஆன்மீக தலைவர், குடும்ப தலைவர், வியாபாரம் பண்ணணும், பொருளாதாரங்களை திரட்டணும், இவ்வளவு பணிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருந்தார்கள். நாமும் காலையில் எழுந்தா நம்முடைய குடும்பங்களை காப்பாற்றுறதுக்காக வேண்டி தொழில் செய்ய போறோம். காலையிலேருந்து சாயங்காலம் வர, சாயங்காலம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா குழந்தை தூங்கும்போது நாம முழிச்சிருப்போம். நாம தூங்கும்போது குழந்தை முழிச்சு காலையிலேயே ஸ்கூலுக்கு போயிடும். குழந்தைகளோடு நேரம் ஒதுக்குறது ரொம்ப கம்மி, மனைவிகளோடு நேரம் ஒதுக்குறது ரொம்ப கம்மி, பெற்ற தாய் தந்தையர்களோடு நேரம் ஒதுக்குறது ரொம்ப கம்மி. கம்ப்யூட்டர் யுகம், விஞ்ஞான யுகம், வளர்ந்து வருகிற இந்த யுகத்தில் எல்லாம் கம்ப்யூட்டர் மயம். சொல்லுவாங்க நிறைய சகோதரர்கள், எனக்கு சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லை, எனக்கு ரொம்ப பிஸின்னு சொல்லுவாங்க. எனக்கு குழந்தைகளோட கொஞ்சம் கூட நேரம் இல்லை, எனக்கு ரொம்ப பிஸின்னு சொல்லுவாங்க. மனைவினோ மனைவியோடு ஒரு 10 நிமிடம் மனம் விட்டு பேசக்கூட எனக்கு நேரம் இல்லை, அந்த அளவுக்கு நான் பொருளாதாரத்தில் ரொம்ப பிஸி, வியாபாரத்தில் பிஸின்னு சொல்லுவாங்க. இரவு நேரம் சூரியன் மறைந்து மறையக்கூடிய நேரத்திலே இருந்து மறுபடி சூரியன் உதிக்கிற அந்த இரவு நேரம் நாம் எப்படி கழிக்கிறோம்? உறங்குகிற நேரம் இரவு 12 மணி. இதனால் என்ன பிரச்சனை? அதிகமாக நமக்கு ஃபர்லான தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை நமக்கு இல்லாமலே போகுது, உண்டுமா இல்லையா? இரவு ரொம்ப நேரமாக வீட்டுக்கு ஒரு 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்தாலும் 12 மணி வரை டிவி பார்க்குற ஒரு பழக்கம், அல்லது ராக்கதைகள் நண்பர்களோடு பேசுகிற பழக்கம், இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன்னதாக நாம் நேரங்களை செலவழிக்கக்கூடிய நேரங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதனால் என்ன எவ்வளவு பெரிய பாதிப்பு? ஃபஜ்ருடைய தொழுகை கூட நமக்கு கிடைக்காத பாதிப்பு. தஹஜ்ஜுதுடைய தொழுகை வாழ்க்கையில் நினைச்சு பார்க்காத நண்பர்கள் உண்டு. இதெல்லாம் புதுப்பிக்கணும். ரமலானுடைய மாதம் வந்தால் ஆண்களும் பெண்களும் ஜமாத்தோடு சேர்ந்து 11 ரகாத்தை தொழுகிறோம். ரமலானுடைய மாதம் முடிந்தால் இரவு தொழுகை என்னவென்றே நமக்கு தெரியாது. நீ அடுத்த ரமலான் வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு வந்தால் எப்படி இருப்பார்கள்? முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 737வது செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். அதிகமான நபிமொழிகளை நமக்கு அறிவித்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், கான யனாமு அவ்வலுல் லைல் வ யுஹயி ஆகிர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவினுடைய ஆரம்பத்திலே உறங்கி விடுவார்கள். இசா தொழுதால் உறக்கம்தான். இரவினுடைய கடைசி நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருப்பார்கள். ஒரு நாள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். நம்ம ரொம்ப பிஸியானவங்க தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடம்பு அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய நேமத்துங்க. இந்த கண்ணை 1 கோடி ரூபா கொடுத்து கூட வாங்க முடியாது. உடலுடைய ஒவ்வொரு அங்க அவயங்களும் மில்லியன் மில்லியன் டாலர் கொடுத்தா கூட நீங்க வாங்க முடியாது. உன்னை நீயே சிந்தித்துப்பார், நிறைய அத்தாட்சிகள் உனக்குள்ளே உண்டு என்று அல்லாஹுவே சொல்லுகிற அளவுக்கு உண்டான ஒரு உடம்பு இந்த உடம்பு. இத பான்பராக் போட்டு, மாணிக்க சந்தை போட்டு, போதை வஸ்துக்களை விட்டுக்கொண்டு இந்த உடம்பை அநியாயமாக அழிக்கக்கூடிய மக்களுக்கு இந்த உரை இல்லை. அல்லாஹ் தான் அவர்களுக்கெல்லாம் ஹிதாயத்து கொடுக்கணும். இந்த உடம்பை நல்ல உணவை உட்கொண்டு அதற்கு உரிய நேரத்தை ஒதுக்கி ஓய்வு கொடுத்து உரிய நேரத்தில் எழுந்து இந்த உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை நிறைய உண்டு. அது இன்ஷா அல்லாஹ் அடுத்த தருவியால் பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் பண்பை பாருங்க, இரவு நேரம் வந்தால் ஆரம்ப நேரத்தில் உறங்குவார்கள், இறுதி நேரத்தில் எழுவார்கள். இறுதி நேரம் எது? இரவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் 3ஆ பிரிப்பாங்க. இசா தொழுகை ஒரு 8 மணிக்கு ஜமாத்து முடிஞ்சுதான், ஃபஜ்ருடைய தொழுகை ஒரு 5 மணிக்கு. இந்த இருக்கக்கூடிய இந்த நேரத்தை 3 கட்டமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரித்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை குறித்து ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள், ஆரம்பத்தில் தூங்கிடுவார், இரவு நேரத்தில் எந்திரிப்பார். சும்மா இன் காலத்தில் பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள் தெரியுமா? தன்னுடைய வீட்டார்களை எல்லாம் அமர வைத்து
அவருடைய தேவை என்ன என்று கேட்பார்கள். தன்னுடைய தேவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். மனைவிகளோடு மக்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவார்கள். சும்மையனாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்குவார்கள். ஃபைதா கான இந்த நிதாஇ அவ்வல், ஆரம்ப பாங்கு. ஆரம்ப பாங்குன்னா தஹஜ்ஜுடைய பாங்கு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ரெண்டு பாங்கு இருக்கு தெரியுமா உங்களுக்கு, வழக்கமாகவே. முதல் பாங்கு தஹஜ்ஜுடைய பாங்கு, இரண்டாவது பாங்கு ஃபஜ்ருடைய பாங்கு. தஹஜ்ஜுடைய பாங்கு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபைதா கான இந்த நிதாஇ அவ்வல், துள்ளி குதித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து விடுவார்கள். நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான உண்மையாக ஒரு தகவலை சொல்றாங்க, கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதர்களும் 11 மணிக்கு கட்டாயமாக உறங்கியாக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான உண்மை. ஒட்டுமொத்த மருத்துவர்களும் கையெழுத்திட்டு சான்றுகள் வழங்கிய ஒரு பேருண்மை. 11 மணி இந்த உடலுக்கு எல்லா மனிதர்களும் ஓய்வு கொடுக்க வேண்டும் கட்டாயம். 3.5 மணி 4 மணிக்கு எழுந்தாலும் இந்த உடல் உங்களுக்கு திரும்ப மறாவதனால் நீங்கள் செய்ய வேண்டிய நிகழ்த்த வேண்டிய காரியங்களுக்கு உதவி செய்யும். பகல் நேரங்களில் இந்த உடம்பு உண்ணுகிற உணவு, உழைக்கிற உழைப்பு, சுவாசிக்கிற காற்று, வெளியே சிந்திய வியர்வை அனைத்தையும் தாங்கி 11 மணியிலிருந்து இரவு 4 மணி வரை இந்த உடம்பு உங்களுக்கு போதிய எனர்ஜியை உண்டாக்குவதற்கு. ஒரு உடம்பு 3 காரியத்தை செய்யும். உண்ணுகிற உணவு சக்தியாக மாறி உங்களுக்கு தரும். உண்ணுகிற உணவினுடைய கழிவறையை, வேஸ்டான பொருளை கழிவறைக்கு செலுத்தும். இன்னும் உண்ணுகிற உணவை சக்தியாக மாற்றி உங்களை இயக்கும். இந்த 3 காரியத்தை செய்வதற்கு இரவில் கொஞ்சம் நேரமாக நீங்கள் குறைந்தது 7 மணி 6 மணி நேரம் உறங்கியே ஆக வேண்டும். உறக்கத்தை தியாகம் செய்து உறங்காமல் உண்ணாமல் உடலை வருத்தி கொண்டு காசு பணம் என்று சொல்லி அலைந்தால் ஒரு கட்டத்தில் காசு பணம் வரும், அனுபவிக்க உடம்பிலே ஆரோக்கியம் இருக்காது, நோய் தான் இருக்கும். இருக்கிற காசு பணத்தை கூட மருத்துவர்களுக்கு செலவு செய்யத்தான் சரியா போகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராக்கதை பேசுவதை கண்டித்தார்கள். இரவிலே அமர்ந்து கொண்டு ராக்கதை பேசுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள். ஏதாவது ஒரு குடும்பம் ஒரு சேம்பலுக்கு நாளையிலிருந்து இசா தொழுகை முடிந்த உடனே தூங்கி ஒரு ஃபஜ்ருடைய நேரத்தில் எழுகிற ஒரு பயிற்சி. நாம் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சொந்த வாழ்வில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தானே செஞ்சாங்க, ஒரு நாள் செஞ்சு பார்ப்போமே. எத்தனை பேருக்கு ஃபஜ்ருடைய தொழுகை வாழ்க்கையில் இல்லாமலே போச்சே. 4 வக்த் தொழுகை தானே தொழுகிறோம். ஃபஜ்ரு தொழுதாலும் ஹைஸலாத்து ஹைரும் மினன் நௌம், தூக்கத்தை காட்டிலும் தொழுகை சிறந்தது என்கிற பாங்கோசியை கேட்டவுடனே பள்ளிக்கு ஓடோடி வந்து ஜமாத்தோடு சேர்ந்து ஃபர்லான தொழுகையை தொழுகிற நண்பர்கள் நம்மில் எத்தனை பேர்கள். எவ்வளவு வாழ்க்கையில் தவற விடுறோம் பார்த்தீங்களா. ஒரு இரவு நேர தூக்கத்தினுடைய பின் விளைவு, ஒரு இரவு நேர தூக்கத்தை தாமதமாக தொழுதனுடைய விளைவு. ஆகவே ஆரம்ப நேரத்தில் தூங்கும் போது நல்ல மனமாற்றம். தஹஜ்ஜுடைய நேரத்திலே எழுந்து அந்த தஹஜ்ஜுடைய தொழுகை சுபஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இரவை கழிப்பார்கள் என்று பாடத்தை பார்த்தீங்கன்னா கண்கள் எல்லாம் கலங்கும். நம்முடைய மனைவி, நம்முடைய மக்கள், நம்முடைய தாய், நம்முடைய தந்தை எல்லாத்தையும் அந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுப்பி குடும்பமே அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுது அந்த நேரத்தில் கேட்கிற துவா சுபஹானல்லாஹ் பகலில் எப்பவுமே உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. அந்த அளவுக்கு சிறப்புக்குரிய நேரம் இரவுல உண்டு. ஆனால் அதை முழுக்க முழுக்க உறங்கி கழிக்கிறோம், ராக்கதைகள் பேசி கழிக்கிறோம். அதிகமான நம்முடைய வாழ்க்கையினுடைய நேரங்கள் எல்லாம் வீணான காரியத்திற்கே போச்சு. இனி அனைத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கைக்காக வேண்டி நாம் செலவழிக்கணும். நாமளும் அப்படி வாழ்க்கைக்காக வேண்டி செலவழிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்க போகும்போது உள்ள முறைகளை பாருங்க. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்க போவாங்க? பாரா இப்னு ஆசிஃப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற செய்தி புகாரியில் 247வது செய்தி. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அதைத மல்ஜாக, இதா அதைத மல்ஜாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்க சென்றால் முதல் முதலில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலு செய்வார்கள். வலு என்பது நம்ம தொழுகைக்கு மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். வலு என்பது தூங்க செல்லும் போது செல்லலாம் செய்யலாம். வலு என்பது சாதாரணமாகவே காலையில் நாம் கழிவறைக்கு சென்று திரும்ப வரும்போது வலு செய்துவிட்டு வரலாம்.
ஒலுவோட இருக்கக்கூடிய நேரங்களில் நமக்கு இருக்கக்கூடிய சிறப்பு கொஞ்ச நெஞ்சம் இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் முதலில் தூங்க செல்லும் போது ஒலு செய்வார்கள். ஒலு செய்துவிட்டு தொழுகைக்கு ஒலு செய்வதை போலவே ஒலு செய்வார்கள். வலது பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்து படுப்பார்கள். படுத்துவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சட்டென உறங்க மாட்டார்களாம். சும்மக்குல் அல்லாஹும்மா அஸ்லம்து வஜ்ஹி இலைக், இறைவா என்னை நான் உன்னிடத்திலே ஒப்படைத்து விட்டேன். யார்கிட்ட ஒப்படைச்சாச்சு? அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சாச்சு. ஏன்? உறங்கும் போது அல்லாஹ் உயிரை கைப்பற்றுகிறான். நாடும் போதுதான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் திரும்பதை கொடுப்பான். திரும்ப பெற்றுக்கொண்ட மக்கள் காலை பொழுது தன்னுடைய வேலைகளை செய்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப தூக்கம் என்பது ஒரு மரணம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறார்கள், அல்லாஹும்மா அஸ்லம்து வஜ்ஹி இலை, அல்லாஹ் என்னுடைய முகத்தை உன்னிடம் நான் ஒப்படைக்கிறேன். வஃபல்லத் அம்ரி இலை, என்னுடைய காரியங்கள் எல்லாம் உன்னிடத்திலே நான் ஒப்படைக்கிறேன். வஅல்ஜத் லஹ்ரி இலை, என்னுடைய முதுகை உன்னிடத்திலே நான் சாய்த்து விட்டேன். இலை, உன்னுடைய அச்சத்தாலும் உன் மீதுள்ள ஆசையினாலுமே நான் இந்த துவாவை செய்கிறேன். உன்னை விட்டு தப்பித்து செல்லவோ உன்னை விட்டு ஒதுங்கி ஓடிடவோ எங்குமே முடியாது யா அல்லாஹ். என்னுடைய எல்லா போக்கிடம் உன்னிடம் தான் யா அல்லாஹ். அல்லாஹும்மா ஆமன்து பிகிதாபிக் அல்லதி அன்ஸல்த, அல்லாஹ் நீ இறக்கிய வேதத்தை நம்பினேன். வபி நபிஹி கல்லதி அர்சலத, நீ அனுப்பிய தூதரையும் நான் ஒப்புக்கொண்டேன். இந்த துவாவை சொல்லிவிட்டு நீங்கள் உறங்கினால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அன்று இரவு நீங்கள் மரணித்தால் இஸ்லாத்திலேயே மரணித்தவரை போலாவீர்கள். யா ஐயுஹல்லதீன ஆமனுத்தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமுத்துன இல்லா வான்து முஸ்லிமும், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹை பயப்பட வேண்டிய முறைப்படி பயப்படுங்கள், முஸ்லீமாக நீங்கள் மரணியுங்கள். முஸ்லீமாக வாழ்வது எல்லோருக்கும் ஈசிதான், முஸ்லீமாக மரணிப்பதுதான் எல்லாருக்கும் கஷ்டம். ஏன்னா முஸ்லீமான மரணம் யாருக்கு எப்போ வரும்னு சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் மௌத்தா போகும்ண்டே சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் யாருக்கு எந்த இடத்துல எந்த நேரத்தில் எந்த வயதில் எந்த சந்தர்ப்பத்தில் எந்த ஊரில் இரவா பகலா வீடா ஆஸ்பத்திரியா நடு ரோடா எங்குமே நமக்கு சொல்ல முடியாது. எங்கு மரணித்தாலும் முஸ்லீமான மரணம் உங்களுக்கு வேண்டுமானால் இரவில் தூங்க செல்லும் போது இந்த துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு உறங்க செல்வார்கள். உறக்கத்திற்கு பாயிலேயோ படுக்கையறைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற அடுத்தது என்ன செய்வார்கள்? புகாரியில் 6320 படுக்கை அறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தட்டி சுத்தம் செய்வார்கள். அது பாயா இருந்தாலும் சரி விரிப்பாக இருந்தாலும் சரி, படுப்பதற்கு முன்னால் ஒது செய்யுங்கள், தொழுகைக்கு ஒது செய்வதைப் போல ஒது செய்யுங்கள், அந்த விரிப்பை கொஞ்சம் தட்டி சுத்தம் செய்யுங்கள். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிக்கிற பாத்திரங்கள் ஏதாவது இருந்தால் அதை கொஞ்சம் மூடி வையுங்கள். தோல்பை இருந்தால் அதனுடைய காது அதனுடைய வாயை கட்டி விடுங்கள். காரணம், கெட்ட கெட்ட ஜின்கள் வீடுகளுக்கு வந்து போகும். பாத்திரத்தை மூடுவது விளக்கை அணைத்துக் கொள்ளுங்கள். பாத்திரத்தை மூடும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், விளக்கை அணைக்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், உறங்க செல்லும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், உறங்க செல்லும் போது வலதுபுறம் சாய்ந்து இந்த துவா, தூக்கத்தினுடைய ஒழுங்கு முறைகள். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரவு நேரத்தில் நீங்கள் தூங்க செல்லும் போது படுக்கை அறையில் அமர்ந்து குல் அவுது பிரபில் ஃபலக், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அவுது பிரபில் நாஸ், மூணு சூறாவையும் கையில ஓதி உடம்புல எந்த அளவுக்கு தடவ முடியுமோ அந்த அளவுக்கு மூன்று முறை தடவுங்கள். சூரத்துல் பக்கராவுடைய கடைசி ரெண்டு வசனம் 285 286 ரெண்டையும் ஓதுங்கள். ஆயத்துல் குரஸ் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் ஆயத்துல் குர்சியும் ஓதுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரத்துல் பக்கராவுடைய கடைசி இரண்டு வசனம் ஓதி நீங்கள் உறங்கினால் அன்று இரவு உங்களுக்கு அதுவே போதும், உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க. ஆயத்துல் குர்சியை ஓதி ஓதி தூங்குங்கள், உங்களுக்கு வானவருடைய பாதுகாப்பு உண்டு. குல் அல்ரபில் ஃபலக், குல் அல்ரபில் நாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத், எல்லா தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாமெல்லாம் எப்படி வீட்டில் உறங்குறோம்? காதில் ஒரு ஹெட்ஃபோனை போட்டு
விரும்பிய சினிமா பாடல்களை பாட்டு பாட்டை கேட்டுக்கிட்டே தூங்குற பழக்கம் உண்டு. வீடுகளில் இன்றைக்கெல்லாம் ஹோம் தியேட்டர், ஹெட்ஃபோன் இல்லை, வீடுகளில் அக்கம் பக்கம் தொழுவாங்களே, அக்கம் பக்கம் குரான் ஓதுவாங்களே, அக்கம் பக்கங்களுக்கு இடைஞ்சலாச்ச, அதையெல்லாம் பார்க்கறது கிடையாது. இசை கச்சேரிகளை முழங்க விட்டு கேட்டுக்கொண்டே உறங்குகிற பழக்கம் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இசை கச்சேரிகள் எங்கெல்லாம் முழங்குகிறதோ அந்த இடத்திலிருந்தும் அந்த மனிதனை விட்டும் அருளுக்குரிய மலக்குமார்கள் விலகி விடுவார்கள். பயணத்தில் இசை கச்சேரியை கேட்டுக்கொண்டே சென்றால் அருள் செய்கிற மலக்கு நம்மை கைவிட்டு விடுவார், பாதுகாப்பு கிடைக்காது, வானவர்களுடைய பாதுகாப்பு கிடைக்காது. இசை கச்சேரியை கேட்டுவிட்டு உறங்குகிற பழக்கம், சினிமா பார்த்து விட்டு உறங்குகிற பழக்கம், மதுபானங்களை அருந்து விட்டு உறங்குகிற பழக்கம், ராக்கதை பேசிவிட்டு அப்படியே போய் உறங்குகிற பழக்கம் எல்லாம் நம்முடைய வாழ்விலே உண்டு. தூங்க செல்லும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி தூங்க சொன்னார்கள், என்னென்னலாம் அல்லாஹ்வுடைய ரசூல் செய்ய சொன்னார்கள் என்று பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூலோடு சேர்த்து நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொண்டு போகணும். அந்த மக்களை குறித்து அல்லாஹு தஆலா திருக்குறானில் என்ன சொல்கிறான் தெரியுமா? நாம இரவு நேரத்தை எப்படி கழிப்போம்? ஃபஜ்ர் நேரம் வந்தா கூட ஃபஜ்ருக்கு எழாமல் உறங்குவோம். அல்லாஹு தஆலா 3வது அத்தியாயத்தின் 17வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அஸ்ஸாபிரீன வஸ் ஸாதிகீன வல் கானிதீன வல் முனாஃபிக் வல் முன்ஃபிகீன வல் முஸ்தஃஃபிரீன பில் அஸ்ஹார். பொறுமையாளர்களாகவும் உண்மை பேசுகிறவராகவும் கட்டுப்படுகிறவராகவும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடிய மக்களாகவும் இரவினுடைய கடைசி நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவராகவும் அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இந்த இரவினுடைய கடைசி நேரத்தில் எழுவார்கள்? என்ன காரணம்? அவர் எழுவது மட்டுமல்லவா, மனைவி ஆயிஷாவை எழுப்புவார்கள், எந்த வீட்டில் தங்கியிருப்பார்கள் அந்த மனைவிகளை எழுப்புவார்கள். எழுப்புவது மட்டுமல்ல, மகளை கட்டி கொடுத்த வீடு பக்கத்தில் இருக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அந்த வீட்டுக்கு நடந்து போய் மகளே தஹஜ்ஜுத்துடைய நேரம் எழுந்து தொழுங்கள்னு சொல்லி மகளை எழுப்பி விடுவது வழக்கம். ஹதீஸுகளில் பார்க்குறோம் அந்த நேரம் அவ்வளவு பெரிய பவர் வாய்ந்த ஒரு நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிமில் 1384வது செய்தி, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இன்ன ஃபில் லைலி இரவில் ஒரு குறிப்பிட்ட நேரம் உண்டு, சரியாக அந்த நேரத்தை ஒரு முஸ்லிமான மனிதர் அடைந்தால் இம்மை மறுமை தொடர்பான எதை கேட்டாலும் அல்லாஹ் அவருக்கு கொடுத்தே தீருவான். ரசூல் சொல்றாங்க, இரவு நேரத்தில் ஒரு நேரம் உண்டு, அதை ஒரு முஸ்லீம் அடைந்து இம்மை மறுமை தொடர்பான எது வேண்டினாலும் அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான். அல்லாஹ் அவருக்கு அதை வழங்காமல் இல்லை. இது ஒவ்வொரு இரவிலும் உண்டு, அதான் வார்த்தை. இது வருடத்திற்கு ஒரு முறை அல்ல, ஜுமா மாதிரி வாரத்திற்கு ஒரு முறை அல்ல, இது ஒவ்வொரு இரவிலும் உங்களுக்கு அந்த கிஃப்ட் உண்டு. இம்மை இம்மை சம்பந்தமான ஹலாலான, மறுமை சம்பந்தமான பாதுகாப்பான, சொர்க்கத்தை வேண்டு விரும்பி, பாவ மன்னிப்பை வேண்டு விரும்பி, நரகத்திலிருந்து பாதுகாப்பை தேடி நீங்கள் துஆ செய்தால் இல்லா அஹுதாஹு இயாகு, அல்லாஹ் வழங்காமல் இல்லை, வழங்கியே தீருவான். முஸ்லிமில் 1387, ஏன் அந்த நேரத்திற்கு அவ்வளவு பெரிய சக்தி? எஞ்சிலுல்லாஹ இல சமா இத்துன்யா குல்ல லைலத்தின் ஹீன யும்லி ஸுலுசுல் லைலி அவ்வல். அல்லாஹு தஆலா இரவினுடைய கடைசி பகுதி ஃபஜ்ருக்கு முன்னதாக அரசிலிருந்து அல்லாஹு தஆலா கீழே இறங்கி ஃபயகூல் அனமாலிக் அனமாலிக், நான் தான் அரசன், நான் தான் அரசன், மன் தல்லதி யதுஊனி ஃபஸ்தஜீப லஹு, என்னிடத்தில் பிரார்த்தனை செய்தால் அதை நான் ஏற்றுக்கொள்வேன், மன் தல்லதி யஸ்அலூனி ஃபஉஅத்தியஹு, என்னிடத்தில் யாராவது எதையாவது கேட்டால் அதை நான் நிச்சயம் கொடுப்பேன், மண்டல்லதி யஸ்தஃபிரூனி ஃபஅஃபிரலஹு, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் நான் பாவ மன்னிப்பும் வழங்குவேன் என்று அல்லாஹ் இறங்கி வந்து கேட்கிற அந்த நேரத்தில் இம்மை மறுமை தொடர்பான எதை கேட்டாலும் அல்லாஹு தஆலா கொடுப்பான், கொடுத்தே தீருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏங்க துவாவில் பாருங்க, ரெண்டு வகையான துவா இருக்கு. ஒன்று தொழுகை முடிந்த உடனே பள்ளியிலிருந்து கேட்கக்கூடிய துவா. சுருக்கம், நாம் துவா கேட்கும்போது பிறர் நம்மை பார்க்கக்கூடிய துவா ஒரு வகை. நம்ம துவா செய்கிறேன் வைங்களேன், தொழுகை முடிஞ்சு எல்லாரும் என்னை பார்ப்பாங்க, நீங்கள் துவா செய்கிறத நான் பார்க்குறேன், இப்படி பிறர் பார்க்கக்கூடிய வகையில் உள்ள துவா
ஒரு வகையான துவா. ஆனா இன்னொரு வகையான துவாவுக்கு ரொம்ப பெரிய சக்தி உண்டு. அது என்ன துவா? நான் துவா செய்வது யாருக்குமே தெரியாது. தனிமை. எப்படிப்பட்ட தனிமை? அரசிலிருந்து அல்ல, கீழே இறங்கி ஆன மாலிக், நான் தான் அரசன், நான் தான் அரசன். வேண்டுபவர் இல்லையா, வேண்டுதலை நிறைவேற்றுவேன். கேட்பவர் இல்லையா, கேட்பதை கொடுப்பேன். பாவ மன்னிப்பு கேட்பவர் இல்லையா, பாவ மன்னிப்பை நான் வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் வீட்டில் எல்லாரும் தூக்கம். இனி எழுந்து எல்லாரும் தகஜித்து தொழுதான், அது நன்மை கூடுதல். யாருமே இல்லை, நான் மட்டும் தனியாக எழுந்து அந்த இரவு நேரத்தில் நிசப்தமாக ஒரு மூணு ரக்காத் வித்ருடைய தொழுகையை தொழுது ரெண்டு கரத்தை உயர்த்தி யாரும் பார்க்காமல், நான் உண்டு, என்னுடைய ரப்புண்டு, என்னுடைய ரப்புட்ட என்னுடைய எல்லா வகையான மனக்கவலையும் நான் சமர்ப்பிக்கப் போகிறேன் என்று உறுதியெடுத்து, பாவத்தை மக்களிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை, பாவத்தை மறைக்காமல் செய்த பாவத்தை ஒத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி, அல்லாஹ் இனி ஒரு காலம் இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் சொல்லி கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரட்டுமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான துளி, அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான துளி ரெண்டு துளி. ஒன்று, அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் சென்று எதிரிகளின் மூலம் உங்களுடைய உடம்பு தாக்கப்பட்டு உடம்பிலிருந்து வருகிற இரத்த துளி அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்தமான துளி. இரண்டாவது துளி, யாரும் இல்லாத நேரத்தில் நீங்கள் உண்டு, உங்களுடைய ரப் உண்டு, யாரும் உங்களை பார்க்காத நேரத்தில் தனிமையில் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொண்டு, அடிமைத்தன்மையை பிரதிபலித்து இயலாமையை ரப்பிடத்திலே சொல்லி ஒத்துக்கொண்டு, அல்லாஹ் நீதான் என்னுடைய பாவத்தை மன்னித்தே ஆக வேண்டும் என்று உரிமையோடு பிரார்த்தனை செய்யும் போது கண்களிலிருந்து வருகிற துளி அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான துளி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த துவா பவர்ஃபுல் துவா. பார்க்குற நபர்கள்ட்ட எல்லாம் எனக்காக வேண்டி துவா செய்யுங்கன்னு சொல்கிறோம். அவரும் தொழுகையில் நம் மன்சூர் பாய் சொன்னார, நாசர் பாய் சொன்னார், நம்முடைய சுக்கூர் பாய் சொன்னார், ஞாபகம் வந்து துவா செய்வோம். அது ஒரு வகை. ஞாபகமே இல்லாமல் நம்முடைய நண்பர்களுக்காக வேண்டி செய்கிற துவா ஒன்று உண்டு, அது ஒரு வகை. யாருமே இல்லாத நேரத்தில் தனிமையில் அல்லாட்ட நேரடியாக கேட்கும்போது அந்த துவா மிகப்பெரிய சக்தி வாய்ந்த துவா. அந்த துவா என்பது சாதாரணமானதல்ல. அந்த நேரத்தில் முக்கியமான ஒரு நிகழ்வு நடப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிமில் 1381 அன் ஜாபிர், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சமித் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல நான் கேட்டேன், ஐயுக்கும் ஹாஃப அல்லா யகூம மின் ஆகிரில் லைல் ஃபல்யுத்திர் ثُمَّ لِيَرْقُدْ. இரவனுடைய கடைசி நேரத்தில் நீங்கள் உறங்காமல் கொஞ்சம் வித்துரு தொழுங்கள். وَمَنْ وَثِكَ فِي قِيَامٍ مِنَ اللَّيْلِ فَلْيُوتِرْ مِنْ آخِرْ. இளமுடியாவிட்டால் ஆரம்பத்திலாவது தொழுங்கள். ஆனால் அந்த கடைசி நேரத்தில் தொழுகை முடிந்து فَإِنَّ قِرَاءَةَ آخِرِ اللَّيْلِ مَغْلُورَةٌ, அந்த கடைசி நேரத்தில் குர்ஆனை கொஞ்சம் எடுத்து வச்சு அப்படியே ஒரு ஐன் ஓதுங்க பார்ப்போம். சஹருடைய நேரத்தில் ஃபஜ்ருடைய பாங்கை எதிர்பார்த்து ஒரு மூன்று ரக்காத்தும் தொழுது துவாவையும் செய்து கொஞ்சம் குர்ஆன் ஓதும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடைசி நேரத்தில் நீங்கள் குர்ஆன் ஓதினால் அந்த ஓத துவங்கும் போதே வானவர்கள் வந்து உங்களோடு அமர்ந்து விடுவார்கள். வானவர்கள் பங்கேற்கிற சபை அந்த சபை. அல்லாஹ் அரசிலிருந்து கீழே இறங்கி வந்து தன்னுடைய அடியார்களை எதிர்பார்க்கிற நேரம் வந்த நேரம், அடியார்கள் கேட்டால் அல்லாஹ் இல்லை என்று சொல்லாமல் மறுக்காமல் அல்லாஹ் தருகிற நேரம், அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பமே விழித்திருக்கிற நேரம், அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பமே விழித்திருக்கிற நேரம். ஒரு நாளைக்காவது வாழ்க்கையில செஞ்சு பார்ப்போமே, என்ன காசு பணமா இது? ஆரம்பத்தில் தூங்குறோம், இரவனுடைய கடைசி நேரத்தில் எழுந்திருக்கிறோம், மனைவியும் எழுப்புறோம், மக்களையும் எழுப்புறோம், தஹஜ்ஜுத் தொழுகிறோம், 5 நிமிஷம் பேசிட்டு இருக்கிறோம் மனம் விட்டு, அல்லாட்ட நீண்ட நெடிய துவா, கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதுறது, அந்த வீட்டில் எவ்வளவு பெரிய பர்க்கத், வானவர்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். என்னுடைய அடியார்கள் இரவு நேரத்தை இப்படியெல்லாம் கழித்து கொண்டிருக்கும் போது ஒரு குடும்பமே கண் விழித்து, நான் உண்டு என என்னை பயந்து, நான் மன்னிப்பு வழங்குவேன் என்று உரிமையாக என் மீது நம்பிக்கை வைத்து
தனக்கு ஒரு ரப்புண்டு என நம்பி ஒரு குடும்பமே அதிகாலை பொழுது எல்லோரும் அயர்ந்து உறங்குகிற நேரத்தில் தூக்கத்தை தியாகம் செய்து ஒரு குடும்பம் எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தால் அந்த குடும்பம் அல்லாஹ்வுக்கு வேல்யூபுளான குடும்பம். அல்லாஹ் விடுவானா? கைவிடுவானா? அல்லாஹு தாலா ஒரு காலம் அல்லாஹு தாலா கைவிட மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை பாருங்கள், முஸ்லிமில் 2157வது செய்தி. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்லலு சியாம் பஅத ரமலான், ரமலான் நோன்புக்கு அடுத்தபடியாக சிறந்த நோன்பு எது தெரியுமா உங்களுக்கு? சஹருல்லாஹி முஹர்ரம், முஹர்ரம் மாதத்தில் வைக்கிற ரெண்டு நோன்பு. ரமலான் மாதத்திற்கு அடுத்ததாக மிகச்சிறப்பான நோன்பு முஹர்ரம் நோன்பு, சஹருல் முஹர்ரம். வஅஃலுல் ஸலா பஅதல் ஃபரீலத்தி ஸலாத்துல்லை, ஃபர்லான தொழுகையை காட்டிலும் சிறந்த தொழுகை எது தெரியுமா? எது தெரியுமா? இரவு தொழுகை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ரக்காத்தாவது ரசூல் சொன்னாங்களா இல்லையா, இரவினுடைய கடைசி நேரத்தில் எழுந்து தொழுவது ஆக சிறப்பு. அந்த நேரத்தில் எழ முடியாவிட்டால் இரவினுடைய ஆரம்பத்திலாவது நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த இரவினுடைய கடைசி நேரத்தில் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுமே, அந்த நேரத்தில் ஒரு நபி தோழரோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்திய ஒரு உரையாடல் உண்டு. அல்லாஹ்வுடைய ரசூலோடு சேர்ந்த அந்த மக்கள் எப்படி வாழ்க்கையை கழிச்சிருக்கிறாங்க பாருங்க. முஸ்லீமில் 843வது செய்தி, ரபியா பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸ் அவனுடைய ஆரம்பம் எப்படி துவங்குதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவனுடைய கடைசி நேரத்தில் எழுவது வழக்கம். அப்படி எழும்போது திடீரென வீட்டில் பார்த்தால் பாத்திரத்தில் ஏதோ தண்ணீர் ஊற்றுவதைப் போல ஒரு சப்தம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில் யாரது என்று கேட்டார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், ஆன ரபியா, உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி வந்த உங்களுடைய தோழர் ரபியா. நீங்கள் ஒது செய்ய எழுதுவீர்களே, அதற்குரிய ஏற்பாட்டை செய்ய நான் வந்திருக்கிறேன். பாருங்க தஹஜ்ஜுத்தில் நடக்கிற உரையாடலை பாருங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரபியா இடத்திலே கேட்டார்கள், அபீத்து மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅதைதுஹு பிவுலூஇ வஹாஜதிஹி. ரபியா, எனக்கு ஒது செய்வதற்கு ஏற்பாடு செய்து வைத்தீர்களே, உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் என்னிடத்திலே கேளுங்களேன். துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம், அல்லாஹ் அரசிலிருந்து கீழே இறங்கி வருகிற நேரம், இம்மை மறுமை தொடர்பாக எதை கேட்டாலும் அல்லாஹ் மறுக்காமல் கொடுக்கிற நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனக்கு ஏதாவது மனதில் விருப்பமானால் என்னிடத்திலே கேள் என்று சொல்கிறார்கள். فَقُلْتُ أَسْأَلُكَ مُرَافَقَتَكَ فِي الْجَنَّةِ. யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்திலும் இதே போல உங்களோடு ஒன்றாக நான் இருக்க வேண்டும், அதுதான் என் ஆசை. தஹஜ்ஜுத்தில் நடக்கிற உரையாடலை பாருங்க, சொர்க்கத்திலும் இதே போல உங்களோடு நான் இருக்க வேண்டும். உடனே ரசூலல்லாஹ், அப்படியா? கால் ஆவ் ஐர தாலி, வேறு ஏதாவது வேண்டுமானால் கேளு, வேறு ஏதாவது வேண்டுமானாலும் கேளேன். குல் துகுவதாக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்கள் தான் எனக்கு வேண்டும், வேற ஒன்றும் எனக்கு வேண்டாம், எனக்கு தேவை நீங்கள். இந்த நேரத்தில் எப்படி உங்களோடு நான் ஒன்றாக உறவாடுகிறேனோ, ஒன்றாக இருக்கின்றேனோ, அதே போல யார் ரசூலல்லாஹ், எனக்கு மறுமையிலே நீங்கள் வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூலரத்திலே நடந்த உரையாடலை பார்த்தீங்களா? இரவு நேரத்தில் நடந்த உரையாடல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே இந்த கடைசி இரவை எப்படி கழிப்பார்கள் தெரியுமா? ஆரம்ப நேரத்தில் தூங்கிடுவாங்களாம். இந்த கடைசி நேரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க முழுக்க ஒரு நாள் கூட தவற விடாமல் ரசூலை பயன்படுத்துவாங்க, முழுக்க முழுக்க. காரணம், ரொம்ப பவர்ஃபுல்லான நேரம், அல்லாஹ் கீழே இறங்கி வந்து நம்ம இடத்துல வேண்டுதல் விடக்கூடிய நேரம். அப்படி ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தை முழுக்க முழுக்க பயன்படுத்தி கொண்டிருந்த ஒரு சந்தர்ப்பம். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5433, இதா சல்ல காம ஹத்தா தஃபத்தர ரிஜ்லஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் தொழுது கொண்டே இருப்பார்கள், கால் ஒரு நாள் வீங்கி விட்டது. காலுக்கு ஆயிஷா, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அத்தஸ்னஉ ஹாதா, அல்லாஹ்வுடைய ரசூலை, ஏன் இப்படி நீங்கள் நின்று கொண்டு வணங்குகிறீர்கள்? வக்கத் உஃபிர லக்க மா தக்கத்தம மின் தன்பிக்க வமா தாஅஹர், அல்லாஹ் முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னிச்சதாக சொல்கிறானே, ஏன் இப்படி கால் வீங்க நின்று நீங்கள் வணங்குகிறீர்கள்? கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில பாருங்க, காலையா ஆயிஷா,
அஃபலா அக்கூன் அப்தன் சக்கூரா, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியான நான் மாற வேண்டாமா? அல்லாஹ் எவ்வளவு நியமத்துகளை நமக்கு செய்திருக்கிறான், அந்த நியமத்துகளுக்கெல்லாம் நன்றி பாராட்ட வேண்டாமா? அல்லாஹுவை நினைவு கூற வேண்டாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம எப்படி இரவை கழிக்கிறோம், அல்லாஹ்வுடைய ரசூலும் இனி சஹாபாக்கள் இரவை கழிப்பதை கேட்டால் நீங்கள் அழுது விடுவீர்கள். இரவு முழுக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில நேரங்களில் என்ன செய்வார்களாம், அந்த மதீனாவை அப்படியே சுற்றித் திரிவார்களாம். அன்றைக்கெல்லாம் வீதிகளிலே விளக்கு கிடையாது, ஜெய்தூன் எண்ணெயை வைத்து வீடுகளில் தான் விளக்கெறிவார்கள். அந்த 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 நேரத்தில் யமனிலிருந்து வந்த மக்கள், சிரியாவிலிருந்து வந்த மக்கள், அஸ்ஹரி குடும்பத்தை சார்ந்த மக்கள் மதீனாவிலே அங்குமிங்குமாக தங்கியிருப்பார்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் அப்படியே உலா வந்து பகல் நேரத்தில் தொழுகை முடிந்து மக்களோடு பேசும்போது ஒரு செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் இரவு நேரத்தில் அஸ்ஹரியினுடைய குடும்பத்தார்கள் எங்கெல்லாம் தங்கியிருப்பார்கள் என்று நான் மிக சுலபமாக அறிந்து கொள்வேன் என்று சொல்கிறார்கள். இன்னாருடைய குடும்பம் இன்னார் எங்கெல்லாம் அந்த மதீனாவில் இருக்கிறார்கள் என்பதை சுலபமாக நான் அறிந்து கொள்வேன் என்று சொல்கிறார்கள். எப்படி யார் ரசூலல்லாஹ்? அவர்கள் வீடுகளிலே தஹஜ்ஜுத்துடைய நேரத்தில் குர்ஆன் ஓதுவார்கள், சப்தத்தை வைத்து நான் புரிந்து கொள்வேன். எப்படிப்பட்ட மக்கள் பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட சமுதாயம் பார்த்தீங்களா, இரவை எப்படியெல்லாம் கழிக்கிறார்கள் பார்த்தீர்களா? ஆகவேதான் அந்த மக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், ஆரம்பத்திலே உறங்குங்கள், இறுதியிலே எழுங்கள், பிரார்த்தனையை தவற விடாதீர்கள், தஹஜ்ஜுத் தொழுகையை தவற விடாதீர்கள், குர்ஆன் ஓதுவதை தவற விடாதீர்கள், குடும்பத்தையே கொஞ்சம் எழுந்து அந்த மக்களையும் கொஞ்சம் நினைவூட்டுங்கள். புகாரியில் 1127 செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடித்த உடனே மீதம் இருக்கிற நேரத்தில் ஓடோடி செல்வார்களாம் ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு, மகளே தஹஜ்ஜுத்துடைய நேரம், அல்லாஹ் கீழே இறங்கி வந்து நம்மிடத்திலே வேண்டி விரும்பி கேட்கக்கூடிய நேரம், எழுங்கள் தொழுங்கள்னு சொல்லுவார்களாம். அப்போ ஒரு நாள் அந்த உறக்கத்திலே பட்டு போன ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்களாம், யா ரசூலல்லாஹ், உங்களை உறங்க வைத்த அல்லாஹ் தானே எங்களையும் உறங்க வைக்கிறான், மனிதர்களை உறங்க வைத்த அல்லாஹ் தானே எங்களையும் உறங்க வைக்கிறான் என்று ஒரு நாள் பேசிய உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வகானல் இன்சானு அக்தர ஸைன் ஜதலா, அதிகமான மக்கள் வீணான தர்க்கம் செய்கிற மக்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள் என்பதையும் பார்க்கிறோம். பள்ளிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னாடி வீட்டில் என்ன செய்வார் தெரியுமா? வாங்கு சொல்லியாச்சு, எந்திரிச்சாச்சு, ஃபஜ்ருடைய நேரம் வந்தாச்சு. ஃபஜ்ருடைய நேரம் வந்த உடனே முதல் முதல்ல செய்ய வேண்டிய நேரம் என்ன, வீட்டில் செய்ய வேண்டிய நேரம் என்ன, பள்ளியில் வந்தல்ல, ஃபஜ்ருக்கு தயாராகி ஃபஜ்ருக்கு வர்றதுக்கு முன்னாடி வீட்டில் செய்ய வேண்டிய நேரம் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து 2 ரக்அத் தொழுகை. ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து 2 ரக்அத் தொழுகை. பொதுவாக சுன்னத்தான தொழுகை நிறைய உண்டு, பெரிய பாடம். லொஹருக்கு முன்னால் 2-4 ரக்அத் சுன்னத்துண்டு, 2 ரக்அத் சுன்னத்துண்டு. தொழுகிற வாய்ப்பு கிடைக்காட்டி பள்ளிக்குள்ளே வரும்போது ஜமாத் நடந்ததுன்னு சொன்னால் அந்த வாய்ப்பு தவற விட்டோன்னு அர்த்தம். அப்படித்தானே, முன்னாடி உள்ள சுன்னத்தை பின்னாடி தொழ முடியாது, அது அசரானாலும் சரி, மகரிபானாலும் சரி, இசாவானாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, ஃபஜ்ரு மட்டும் விதிவிலக்கு. ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து 2 ரக்அத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஜ்ரு தொழுகையை நீங்கள் அடைந்தாலும் தொழுது விட்ட பிறகு ஃபரது தொழுகைக்கு பிறகாவது இந்த 2 ரக்அத் சுன்னத்தை நீங்கள் தொழுகணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரியில் 1169 செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லம் யக்குன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின நவாஃபில் அஸத் மின்ஹு தஹாஹுதன் அலா ரக்அத்தில் ஃபஜ்ர். ஃபஜ்ருடைய 2 ரக்அத் அளவுக்கு வேறு எந்த தொழுகைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்ததே கிடையாது. காரணம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், லஹுமா அஹப்பு இலைய மின துன்யா ஜமீஅன், இந்த உலகத்தை காட்டிலும் எனக்கு சிறந்தது ஃபஜ்ருடைய தொழுகை 2 ரக்அத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து தொழுகை 2 ரக்அத்தை தொழுதுவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவார்கள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜிஹாத் இருக்குங்க, தெரியுமா உங்களுக்கு? நாளை காலையிலேருந்து சும்மா ஒரு ட்ரையல் பாருங்களேன், காலையிலேருந்து சும்மா ஒரு ட்ரையல் பாருங்கள், நேரமாக போய் இப்போ போய் தூங்குற பயான் இருக்கிறனால கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு வைங்களேன், நேரமாக போய் தூங்கி ஒரு 4 மணிக்கு எந்திரி, ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு 4 மணிக்கு எந்திரிங்க, தஹஜ்ஜுத் தொழுது, குடும்பத்தையே கொஞ்சம் எழுப்பாட்டி குர்ஆனை எல்லாம் கொஞ்சம் ஓதிதுவா அவெல்லாம் செஞ்சு ஃபஜ்ருடைய 2 ரக்அத் தொழுகை வீட்டிலேயே தொழுது, ஃபரலான தொழுகை, பள்ளிவாசலுக்கு ஓடி வர்றீங்க, பார்க்குறீங்க இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது ஜமாத்துக்கு, 2 ரக்அத் பள்ளி காணிக்க தொழுக, தொழுகிறோமா இல்லையா, பள்ளிவாசல் காணிக்க தொழுக 2 ரக்அத்,
பள்ளிவாசல் காணிக்கை தொழுறன்றக்கா தொழுதுட்டு இந்த ஃபரலான தொழுகைக்கு முன்னாடி துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் உண்டு. எக்காமத்துக்கு முன்னாடி அந்த துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நேரத்தையும் வாய்ப்பையும் பயன்படுத்தி துவாவும் செய்து ஃபரலான தொழுகையை ஜமாத்தோடு சேர்ந்து தொழுது ஃபரலான தொழுகை முடிஞ்சிருச்சு. ஃபரலான தொழுகை முடிந்த உடனே காலையில் எழுந்து நீங்கள் தொழிலுக்கு செல்றதுக்கு முன்னாடி ஒரு 9 மணி 9:30 மணி வீட்டில் ஒது செய்து ஒரு 2 ரக்காத் லுஹாவுடைய தொழுகை, லுஹா உண்டு சொல்லி ஒரு தொழுகை இருக்கு, 2 ரக்காத் 4 ரக்காத் 6 ரக்காத் 8 ரக்காத். முஸ்லீமில் 1304வது செய்தி, அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அன அபீதர் கால அவுசானி ஹபீபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய தோழர் அல்லாஹ்வுடைய ரசூல் பி தலாத்தின் 3 காரியத்தை எனக்கு ஏவினார்கள், லன் அத அஹுன்னமா சித்து, என்னுடைய வாழ்நாளில் ஒரு நாள் கூட அதை நான் விட்டது கிடையாது, ஒரு நாள் கூட என்னுடைய வாழ்நாளில் அதை நான் விட்டது. 3 காரியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள், பி சியாமி தலாத்தின், மாதத்தினுடைய 3 நோன்பு வையுங்கள், பிசியாமி தலாசத்தின் ஐயாமி மின் குள்ளி சஹர், மாதம் வந்தால் 3 நோன்பு வையுங்கள், பிறை 13, 14, 15, ரசூலுல்லாஹ்வுடைய 3 உபதேசம், வசலாத்தின் லுஹா, லுஹாவுடைய நேரத்தில் 2 ரக்காத்து தொழுங்கள், வபி அல்லா அனா மஹத்தா உத்தீர், வித்திரு தொழாமல் தூங்காதீர்கள். 3 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாதத்தினுடைய 3 நோன்பு, மாதத்துடைய 3 நோன்பு, ஃபஜ்ருக்கு பிறகு லுஹா ஒரு 2 ரக்காத், வித்ருடைய தொழுகை, மூணையும் வாழ்விலே பின்பற்றுங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதை என்னுடைய வாழ்விலே நான் விட்டதே கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஊட்டி வளர்க்கப்பட்ட மக்களுடைய உபதேசங்களை நாம் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியாவில் வாழும்போது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு இன்னல்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட அழகான ஒரு உபதேசம் செஞ்சார். என்ன உபதேசம்? கீழ் இருக்கிற கையை காட்டிலும் மேல் இருக்கிற கை தான் சிறந்தது. யாசகம் கேட்காதீங்கன்னு சொன்னாங்க. யார்ட்டையும் போய் எதையும் கேட்காதீங்க. கேட்கும் கையை விட கொடுக்கும் கை தான் சிறந்தது. தன்மானத்தை அப்படி போதித்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் எதை கேட்பதாக இருந்தாலும் உங்களுடைய ரப்பிட்ட கேளுங்க. அப்படியே மக்களை வளர்த்தினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு ஒரு நோய் வந்ததுன்னு வைங்களேன், நமக்காக வேண்டி வாழ்க்கையை அர்ப்பணித்த நம்முடைய மனைவி, நம்முடைய உடம்பை 2 பிரித்து பித்து ஆரோக்கியத்தை எல்லாம் இழந்து நாம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்மை பெற்றெடுத்த நம்முடைய தாய், யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளை, நம்முடைய தாய், நம்முடைய மனைவி, நம்முடைய ஆறுயிர் நண்பர், யாராக இருந்தாலும் எனக்கு ஒரு நோய் வந்துன்னு வைங்களேன், எனக்கு ஆறுதல் தான் அவங்களால சொல்ல முடியும். அப்படி தானே? பொறுமையாக இருங்க, அல்லாஹ்வுல கைவிட மாட்டான்னு சொல்லி மருத்துவம் பார்க்கறதுக்கு உதவி செய்வாங்க, உடல் ரீதியான உதவி. என் நோயினுடைய அந்த வருத்தத்தினுடைய அந்த வேதனையை அவங்க அனுபவிக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் ஆறுதல் சொல்லுவது தான் மனிதர்கள். என் கஷ்டத்தை யாரும் பங்கெடுக்க மாட்டாங்க. அல்லாஹ் பங்கெடுப்பான் நம்முடைய கஷ்டத்தை. ரப்பிட்ட ஒப்படைத்து பாருங்களேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பசியும் பட்டினியுமாக இருந்தும் கூட அந்த தஹஜ்ஜுத்துடைய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒரு துவா உண்டு. புகாரியில் 6460, அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹும்ம ருஸுக் அலா முஹம்மதின் கூத்தா, யா அல்லாஹ், முஹம்மதின் குடும்பத்தை பட்டினியில் இருந்து நீ காப்பாற்றி நீதான் எங்களுக்கு உணவு தரணும்னு ரசூல் துவா செய்வாங்க. யார்கிட்ட உதவி தரணும்? அல்லாஹ்விடத்தில் பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடிய ஒரு பண்பை வளர்த்தி உருவாக்கினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்மான சிங்கங்களாக வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வே குர்ஆனில் பாராட்டுகிறான், அந்த மக்கள் யார் தெரியுமா? வெளித்தோற்றத்தில் செல்வந்தர்களாக இருப்பார்கள். அந்த மக்களின் ஏழ்மை நிலையை அறிந்து நீங்கள் தான் கொண்டு போய் தர்மம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சூரத்துல் பக்கராவில் சொல்கிறான், அந்த மக்கள் யார் தெரியுமா? செல்வந்தர்களை போல் நடப்பார்கள். ஏழ்மையின் பிரதிபலிப்பை நீங்கள் பார்க்க முடியாது. நீங்களாக விசாரித்து அந்த மக்களுடைய குடும்பம் எப்படி இயங்குகிறது, அந்த மக்களுடைய உணவு உண்டார்களா, ஆடை உண்டுமா, வீடு உண்டுமா என்று பார்த்து பார்த்து நீங்கள் தர்மம் செய்தாலே தவிர கையேந்த மாட்டார்கள். தன்மானத்தோடு வாழ்ந்த மக்கள் அந்த மக்கள். அப்படிப்பட்ட சமுதாயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுடைய
ஒரு அமைப்பு முறையில் ஒரு செய்தியை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஊருக்கு போயிட்டு போருக்கு போயிட்டு போர்லேருந்து திரும்ப வர்றாங்க. முஸ்லீமில் 4278 செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்க, வீட்டுக்கு தான் கதவு இல்லையே, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீட்டுக்கு கதவு கிடையாது. பகல் நேரத்தில் வீட்டில் ஒரு பாயை தொங்க விட்டுருப்பாங்க, இரவு நேரத்தில் அதை எடுத்து விரித்து படுப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்தார்கள், வீட்டினுடைய ஜன்னல்களுக்கும் வீட்டினுடைய கதவுக்கும் ஒரு ஸ்கிரீனை தைச்சு போட்டாங்க. இது என்ன பெரிய பாரதூரமான குற்றமா? ஒரு வீடு கட்டினா ஸ்கிரீன், வகை வகையான ஸ்கிரீனுக்கு இன்றைக்கு 500,000 ரூபாய் செலவு செய்யக்கூடியவர்கள் உண்டு. ஆசைக்கு செவுத்தில் வெளியிலிருந்து யாரும் பார்த்துருக்கூடாங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஸ்கிரீன் தைச்சு போட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரிலிருந்து திரும்ப வந்தவர்கள் வீட்டுடைய வாசலிலே நின்று விட்டார்கள். முகமெல்லாம் மாதுளம் பழம் போல சிவந்து விட்டது. வக்கால இன்னல்லாஹ லம் யம்ர் அன் நுக்ஸுல் ஹிஜாரத வத்தீன், அல்லாஹு தஆலா மரத்திற்கும் செவருக்கும் ஆடை கொடுத்தாயா என்று அல்லாஹ் கேட்பானா? இந்த மரத்திற்கும் செவருக்கும் ஆடை கொடுத்தாயா என்று அல்லாஹ் கேட்பானா? எத்தனை பேர் ஆடை இல்லாமல் இருக்கிறார்கள், உடுப்பதற்கு ஆடை இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான வாசகம். உடனே ஆயிஷா அவர்கள் பதறி போய் அதை பீத்து உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலையணையாக தைத்து போட்டார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். முஸ்லீமில் 2947 செய்தி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுத ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய ரசூல் ஆறுதல் சொன்ன செய்தி, வீட்டினுடைய அமைப்பு முறை, தூதருடைய வீட்டுடைய அமைப்பு முறை அப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற சட்டமெல்லாம் இல்லைங்க. அல்லாஹ்வுடைய ரசூலை போல வீடு கட்டணும், அல்லாஹ்வுடைய ரசூலை போல பட்டினி கிடக்கணும், அல்லாஹ்வுடைய ரசூலை போல ஒரு நாள் உணவு ஒரு நாள் பட்டினி இருக்கணும், சட்டமெல்லாம் கிடையாது. அழகா வசிக்கலாம், அழகா உண்ணலாம், அழகான ஆடை அணியலாம், அழகாக வாழலாம், நல்ல பணம் சம்பாதிக்கலாம், எந்த தடையும் கிடையாது. இபாதத்தைகளை விட்டும் தூரமாகாமல் இருக்கணும், நிறைய தர்மங்களை செய்யணும், தந்த ரப்பு கேட்கும் பொழுதெல்லாம் முகம் சுளிக்காமல் கொடுத்து கொண்டே இருக்கணும். அவன் எப்பவெல்லாம் கொடு என்று சொல்லுகிறானோ அவன் தந்தது என்று சொல்லி உடனே திரும்ப கொடுத்து விட வேண்டும். அவனுக்கு கொடுத்தவனுக்கு எடுக்கும் உரிமை உண்டு என்கிற நினைப்போடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டும் தூரமாகாமல், இபாதத்துகளை விட்டும் தூரமாகாமல், திக்ர்கள் சலவாத்துகள் பாவ மன்னிப்புகளை விட்டும் தூரமாகாமல், எவ்வளவு வேணாலும் சம்பாதிங்க, எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க, ஆனால் தேவைகளை குறைத்து வாழ்ந்தால் பெரும்பாவத்திலிருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம். அதுதான் லாஜிக். தேவைகளை மட்டும் கொஞ்சம் சுருக்கி வாழ்ந்தால் பெரும் பாவங்களை விட்டும் நீங்கள் விலகி வாழலாம். தேவைகளை அதிகரித்தால், மேலுள்ளவர்களை பார்த்தால் நமக்கு நேரமே கிடைக்காது, பேராசை குணம் வரும், எல்லா ஹராமான காரியங்களும் செய்ய தோண்டும். அந்த தேவைகளை சுருக்கினார்கள் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மிகச்சிறந்த ஒரு நபித்தோழர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு நபித்தோழர் வந்து, யா ரசூலல்லாஹ், உண்ண உணவில்லை, உடுக்க ஆடை இல்லை, மிகவும் ஏழ்மை கஷ்டம்னு சொல்லி ஏழ்மை நிலையை சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய வீட்டை கையை காட்டி நான் சொன்னதாக சொல்லி அவருடைய வீட்டிலே போய் வேண்டிய தர்ம பொருள்களை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. வீட்டுக்கு போனா வீட்டில் விளக்கு இல்லை, இருட்டில் உட்காந்துருக்கிறாரு. வந்த தோழருக்கு ஒரு தயக்கம், முகவரியை மாற்றி சொன்னாரோ அல்லாஹ்வுடைய ரசூல், வீட்டிலே விளக்கிருந்தும் எரிய விடாமல் படுத்து கொண்டிருக்கிறாரே இந்த தோழர் என்று பார்க்கிறார். தோழர் வந்ததை அறிந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சலாம் சொல்லி அமர வைத்து விளக்கிலே எண்ணெய் ஊற்றி எரிய வைத்தார். அவருக்கு பாதி உயிர் அப்போவே போயிடுச்சு. வேண்டாத வீட்டுக்கு வந்துட்டோமோ, நாம தான் இவருக்கு காசு கொடுக்கணுமோன்னு அவருடைய எண்ணம். என்ன நோக்கம்னு கேட்டார். ரசூல்லாட்ட போனேன், பிரச்சனையை சொன்னேன், உங்கள்கிட்ட அனுப்பினார், அப்படியா அமருங்கள் என்று சொல்லி கொஞ்சம் துணிப்பையிலே கொஞ்சம் தங்க காசுகளை எடுத்து வந்து அந்த தோழருடைய கையிலே கொடுத்து அவரை துவா சொல்லி வழி அனுப்புகிறார். பெற்றுக்கொண்ட தோழர் அதிர்ந்து போனார். குடும்பம், சூழ்நிலை, ஏழ்மை, உணவில்லை, விரிப்பில்லை, ஆடை இல்லை, எப்படி இப்படிப்பட்ட ஒரு தர்ம சிந்தனை உங்களுக்கு என்று கேட்கும்போது சொன்ன ஒரே பதில், அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களுக்கு எப்படி எங்களை ஊட்டினார்கள் என்றால், உங்களுடைய தேவையை குறைத்து கொண்டு பிறருடைய தேவையை நிறைவு செய்யுங்கள், உங்களுடைய தேவையை குறைத்து கொண்டு பிறருடைய தேவையை நிறைவு செய்யுங்கள். நாம் ஒரு நாளைக்கு வாகனத்துக்கு அடிக்கக்கூடிய பெட்ரோல், செல்போனுக்கு கட்டக்கூடிய பில், கேபிள் கனெக்ஷனுக்கு கட்டக்கூடிய பில், உபரியாக நாம் செலவு கூடு ஊர் சுற்றுகிற பயணத்திற்கு நாம் செலவு செய்கிற செலவு எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் ஒரு குடும்பத்தை ஒரு மாதத்திற்கு வாழ வைக்கலாம். முடியுமா முடியாதா?
நம்முடைய தேவை, நாம் நடக்கக்கூடிய விதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வழிநடத்தினார்கள் இந்த மனித சமுதாயத்தை. உங்கள் தேவையை குறைத்து அல்லாஹ்வுடைய பாதையில் விசாலமாக, சுபஹானல்லாஹ், அந்த மக்களுடைய தர்மம் சொல்லி மாளாது. அப்படியெல்லாம் வளர்த்தினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நாள் வீட்டிலே படுத்து கொண்டிருந்தார்கள். அப்படி படுத்து கொண்டிருக்கும் போதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்குள்ளே வருகிறார்கள். வீட்டுக்குள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை அப்படித்தான் முதல் முதலிலே பார்க்கிறார்கள். சட்டன தூதருடைய வீட்டுக்குள் யாரும் செல்லக்கூடாது, அனுமதி இல்லாமல். ஒரு பிரச்சனையை முன்னிட்டு அந்த பிரச்சனையை பேசுவதற்காக தூதரிடம் அனுமதி வாங்கி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீட்டை முதல் முதலில் பார்க்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முஸ்லீமிலே 2947வது செய்தி. முதல் முதலில் அந்த வீட்டை பார்க்கிறார்கள். வீட்டை பார்க்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தலைக்கு மேல் ஒரு தண்ணீர் பை தொங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டிலினுடைய அந்த கயிறினுடைய தழும்பு முதுகை அமர்த்தி கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்த்தி கொண்டிருந்த போர்வை அவருக்கு மேலே இருக்கிறது. வீட்டிலே வேறு எந்த பொருளும் இல்லை, எந்த பொருளும் வீட்டிலே இல்லை. உமர் அவர்கள் சொல்கிறார்கள், கால பார்த்தவுடனே என்னுடைய கண்கள் எல்லாம் கலங்கி விட்டது, என்னுடைய கண்கள் எல்லாம் குளமாகி விட்டது. நான் பார்த்தவுடனே கண்கள் எல்லாம் குளமாகி எனது தொண்டை இறுக்கமாகி அழுகுற சப்தம் வெளியே வந்தது. கால யா உபுக்கீக்கையா இபுனுல் ஹத்தாப். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழித்து விட்டார்கள். முழித்து விட்டு கேட்டார்கள், இபுனுல் ஹத்தாபை ஏன் அழுகிறீர்கள்? குல்து யா நபி அல்லாஹ் வமா லீ லா அபுக்கி. அல்லாஹ்வுடைய தூதரே, எப்படி என்னால் அழாமல் இருக்க முடியும்? அவருடைய பதிலை பாருங்க, எப்படி என்னால் அழாமல் இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய ரசூலே, எப்படி என்னால் அழற முடிக்க முடியும்? வஹாதல் ஹஸீரு கத் அஸ்ஸர ஃபி ஜன்பிக. முதுகிலே அந்த கயிறுடைய தழும்பு படியாமல் இருக்க ஒரு போர்வை கூட உங்களுக்கு இல்லையா யா ரசூலல்லாஹ்? என்ன வாழ்க்கை யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய ரசூலே, ஒரு போர்வை கூட இல்லையா? வஹாதிஹி ஹிஸானத்துக்கலா அரா ஃபீஹா இல்லா மா அரா. நான் பார்க்கிற பொருள் மட்டும் தான் இந்த வீட்டில் உண்டுமா? வேறு பொருளே உங்களுக்கு இல்லையா யா ரசூலல்லாஹ்? வதாக்க கைசர் வக்கிஸ்ரா ஃபி திமாரி வல் அன்ஹார். கைசரும் கிஸ்ராவும் தேனும் பாலும் உண்டு. பாரசீக நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் போது, அவர்கள் நதிகளுடைய நீரை குடித்துக் கொண்டிருக்கும் போது, பூஞ்சோலைகளில் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது, அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையா என்று கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அருமையான பதிலை சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அலா தர்லா அன் தக்கூன லனா ஆகிரத்து வலகும் ஃபி துன்யா. கைசருக்கும் கிஸ்ராவுக்கும் இந்த உலகம்தான் சொர்க்கம், உங்களுக்கும் எனக்கும் மறுமையில் தான் சொர்க்கம். அது வேண்டாமா நமக்கு? உலகம் என்பதே ஒரு சிறைச்சாலை என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா முஷ்ரிக்குகளுக்கு இந்த உலகத்தில் கொடுப்பான். திருக்குறானில் அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல ஒரு செய்தியை சொல்றான் தெரியுமா? மூமின்கள் இறைவனை குறித்து நிராசை அடையாமல் இருப்பார்களே ஆனால். வார்த்தை என்ன? நாமெல்லாம் அல்லாஹு தஆலா இப்படி வாரி கொடுக்கிறானே முஷ்ரிக்குகளுக்கு, நம்மளை கைவிட்டுட்டானே என்று நீங்கள் நிராசை அடைவீர்கள். அப்படி மட்டும் இல்லாவிட்டால் என்ன செய்வேன் தெரியுமா? அந்த முஷ்ரிக்குகள் ஏறி செல்கிற ஏணிப்படியை கூட தங்கமாக நான் கொடுத்திருப்பேன். அவர்களுக்கு இந்த துனியாவில் வாரி வாரி நான் வழங்குவேன். மறுமையிலே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவேன். நீங்கள் மறுமைக்குரியவர்கள், உங்களுக்கு மறுமையில் தான் சொர்க்கம். அப்படி ஊட்டி வளர்த்தினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரவு நேரத்தை எப்படி கழிப்பது, இபாதத்துகளை தூதரோடு எப்படி கழிப்பது, உணவு உண்ணுகிற ஒழுங்கு முறை, சுபஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பழக்க வழக்கத்தில் மிக முக்கியமான ஒரு பழக்க வழக்கம். அதை சொல்லாமல் நிகழ்ச்சியை முடிவிட்டால் அந்த நிகழ்ச்சி முடிவுற்றதாக ஆகாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முக்கியமான ஒரு பண்பை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பை சஹாபாக்கள் சொல்கிறார்கள். குறிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் உணவருந்த அமர்ந்தால், முக்கியமாக கவனிக்கணும், குடும்பத்தோட வாழ்கிற மக்கள் கவனிக்கணும், முஸ்லிம் புகாரியில் 3563வது செய்தி ஆக மிக பிரதானமான ஒரு பண்பு.
இதுக்கு மட்டும் பக்குவப்பட்டோம்னு வைங்களேன், துனியாவில் எவ்வளவு கடை கோடியில் சோமாலியாவல்ல, சோமாலியை விட மிகப்பெரு பயங்கரமான நாட்டுக்கு சென்றால் கூட உயிர் வாழ்ந்துடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பு, மா அபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமன் கத்துன், அல்லாஹ்வுடைய ரசூல் உணவை கொண்டு வந்து முன்னாடி வைத்தால் எப்பொழுதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவை குறை சொல்லவே மாட்டார்கள். இனிஸ்தத்தாஹு அக்கலஹு வ இல்லா தரக்கஹு, விரும்பினால் உண்பார்கள், விரும்பாவிட்டால் வேண்டாம் என்று சொல்லுவார்கள். உணவை மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை மட்டும் சொல்ல மாட்டார்கள். இந்த பண்பு வாழ்க்கையில் வேணுமா வேண்டாமா? வீட்டுக்கு நேராக காலையில் மிகப்பெரிய களைப்பு, உழைப்பினுடைய மிகப்பெரிய களைப்பு, வீட்டுக்கு போன உடனேயே தொழுகிறோமோ இல்லையோ சாப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம். சாப்பாடு கொண்டு வந்து வச்ச உடனே வழக்கமாக வகை வகையாக சாப்பிட்ட அந்த நாவுக்கு ஏதாவது சின்ன சின்ன குறைகள் வீடுகளிலே இருந்தால் கூட அதற்காக வேண்டி சண்டை சச்சரவுகள், வேண்டா வெறுப்பாக உணவுகளை குறை சொல்லுகிற பழக்கம், இதெல்லாம் தூதரை பின்பற்றுகிற, தூதரை முன்மாதிரியாக கொண்ட ஒரு சமுதாயத்திடத்தில் இருக்கக்கூடிய பழக்கம் அல்ல. பிடித்தால் உண்பார்கள், பிடிக்காவிட்டால் வேண்டாம் என்று சொல்லுவார்கள். உணவை குறை சொல்ல மாட்டார்கள். காரணம், அது கூட கிடைக்காத நிலையை அல்லாஹ் நாடினால் நமக்கு உண்டாக்குவான். பகவானே இல்லையா, ஒரு சுனாமி வந்தாலோ, ஒரு பேரிழப்பு ஏற்பட்டாலோ, ஒரு பூகம்பம் வந்தாலோ, ஒரு இயற்கை சீற்றம் உண்டானாலோ, ஒரு பெருமழை அடித்தாலோ, புயல் காற்று வீசினாலோ, எவ்வளவு பெரிய செல்வந்தனும் நடுரோட்டில் வந்து நிற்பான். நின்னவர்களை எல்லாம் பார்த்துருக்குறோம். இரவிலே பஞ்சு மத்தியில் உறங்கி காலையிலே கலெக்டர் அலுவலகத்தில் கொடுக்கிற நிதி உதவி வாங்குகிற வரிசையிலே வந்து நின்ற மனிதர்களை எல்லாம் பார்த்துருக்குறோம். ஒரு நேர உணவு கூட கிடைக்காமல் இறந்து போகிற நாடுகளெல்லாம் நம்முடைய கண் எதிரே உண்டு. அப்படியெல்லாம் உணவை குறை சொல்லுகிற பண்பு பழக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நீங்கள் எங்குமே பார்க்க முடியாது. கிடைத்ததை உண்டு வாழுங்கள். கிடைத்த உணவுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வீட்டினுடைய வெளியே நிற்கிறார்கள். பார்த்தால் அபூபக்கர் அவர்கள் நடந்து வருகிறார்கள். என்ன இந்த நேரத்தில், யா ரசூலல்லாஹ் நீங்கள் ஏன் வெளியே வந்தீர்கள்? எனக்கு பசி. யா ரசூலல்லாஹ் எனக்கும் அதுதான். கொஞ்ச நேரம் பார்த்தால் உமர் அவர்கள் வருகிறார்கள். உமர் அவர்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கும் பசி யா ரசூலல்லாஹ். ஒரு பசி ஒரு தூதரையும் ரெண்டு தோழர்களையும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அன்சாரி தோழருடைய பெயரை குறிப்பிட்டு அவருடைய வீட்டுக்கு செல்வோம் என்று சொல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலும் ரெண்டு தோழர்களும் வீட்டுக்கு வருவதை பார்த்து அவருடைய குடும்பத்திற்கே அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். உடனே வீட்டில் இருக்கிற ஒரு ஆட்டை ஓடிப்போய் அறுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருந்து கொடுக்க, விருந்து முடிந்தவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரை பார்த்து சொன்னார்கள், தோழரே, அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அற்புதத்தை குறித்து மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அருக்குடை குறித்தும் மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி ஊட்டி வளர்த்த ஒரு சமுதாயத்தினுடைய முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் நாம் எல்லாம். நாம் அல்லாஹ் வழங்கிய 24 மணி நேரத்தை, இரவு பகல் மாறி மாறி தந்த நம்முடைய 24 மணி நேரத்தை உறங்கி கழிக்கவோ, ராக்கதிகள் பேசி கழிக்கவோ, வீணாகவோ ஒருபோதும் ஒரு நேரம் ஒரு நிமிடத்தை கூட கழித்து விடாதீர்கள். அதற்கும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். ஆயுள் காலத்தை எப்படி கழித்தாய், ஆரோக்கியத்தை எப்படி கழித்தாய், எப்படி பணம் சம்பாதித்தாய், எப்படி அந்த பணத்தை செலவு செய்தாய் என்கிற விசாரணைக்கு உட்படுத்தப்படாமல் யாரும் மறுமையிலே, யாருடைய காலும் மறுமையிலே நகராது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே இந்த உரையினுடைய மிகப்பெரிய சுருக்கம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய ரசூலை போல் நம்மால் வாழ முடியாது, சஹாபாக்களை போல் நம்மால் வாழ முடியாது. நாமெல்லாம் தூதரை கண்கொண்டு பார்க்காத மக்கள், எந்த ஒரு அத்தாட்சியும் பார்க்காமல், திருக்குரான் ஒரே ஒரு அத்தாட்சி மட்டும்தான் நம்முடைய கையில் ஆக உண்டு, கியாம நாள் வரை உள்ள ஒரு அத்தாட்சி. அந்த அத்தாட்சியும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளை தாங்கிய நபிமொழிகளை மட்டுமே படித்து பார்த்து கற்பனையின் மூலம் அல்லாஹ்வுடைய ரசூலை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்களும் நானும். நாம் ஒவ்வொரு நிமிடமும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டும், செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களா, செய்தார்களா, அங்கீகரித்தார்களா என்று பார்த்து பார்த்து நம்முடைய வாழ்வை நாம் கழிக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி, வானவர்களுடைய பாதுகாப்பு, தூதருடைய பரிந்துரை, மறுமையில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு சொர்க்கத்தில் நாம் எல்லாம் ஒன்றாக இருப்போம். அன்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மக்களை பார்த்து இப்படி சொன்னார்கள், தண்ணீர் தொட்டியை நோக்கி ஓடி வருகிற ஒரு ஒட்டக கூட்டம், ஒரு குதிரை கூட்டத்தை
அந்த தண்ணீர் தொட்டிக்கு உரியவன் துரத்துவானே, அதே போல மறுமையில் உங்களை நான் துரத்துகிற நிலை உங்களுக்கு வர வேண்டாம். என்ன யார சொல்லலாம்? ஆமாம், மறுமையிலே ஒரு சில மக்கள் அல்லாஹினுடைய அருளை விட்டும் அவர்கள் தூரமாகட்டும் தூரமாகட்டும் என்று நான் துரத்துகிற மக்கள் உண்டு மறுமையில். அந்த நிலை உங்களில் யாருக்கும் வர வேண்டாம். எப்படி யார சொல்லலாம்? மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நீதி விசாரணைக்காக வேண்டிய மக்கள் எல்லாம் நிற்கும் போது கௌசர் என்கிற தடாகத்திற்கு நீர் இருந்து நீங்கள் வருவீர்கள். ஒது செய்த காரணத்தினால் உடல் உறுப்பின் பிரகாசத்தை பார்த்து நீர் இருந்து உங்களுக்கு முதல் சாவடியில் அனுமதி கொடுக்கப்படும். இரண்டாவது ஒரு சாவடி உண்டு, சோதனை சாவடி. அங்கே வந்தால் கௌசர் என்கிற நீர் தடாகத்தில் நீங்கள் நீர் அறிந்து விடலாம். அந்த தடாகத்தில் மக்கள் தடுக்கப்படுவார்கள். நான் சொல்லுவேன், இவர்களெல்லாம் என்னுடைய சமுதாயம், என்னுடைய சமுதாயம் என்று நான் சொல்லுவேன். அப்பொழுது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு சொல்லப்படும், முஹம்மதே, உம்முடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் காட்டி கொடுக்காத, மார்க்கத்தில் சொல்லப்படாத எல்லா காரியங்களையும் இவர்கள் செய்தார்கள் என்று சொல்லப்படும். உடனே நான் சொல்லுவேன், மார்க்கத்தில் புதிதாக, நான் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தில் புதிதாக என்னென்ன காரியங்களை யாரெல்லாம் செய்தார்களோ அவர்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாகட்டும், சுஹக்கன் சுஹக்கன் என்று நான் சொல்லுவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். மறுமையில் தூதரை பார்க்கிற பாக்கியம் பெற்றும் கூட நீர் அருந்துகிற பாக்கியம் கிடையாது. தூதரோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கிற பாக்கியத்தை இழந்து போய்விடுவோம் தூதரை விட்டும் நாம் தூரமானால். ஒரு காலம் நம்முடைய மனதளவில் கூட அல்லாஹ்வுடைய ரசூலை விட்டும் தூரமாகாமல் வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளில் எல்லா நபிமார்களும் கைவிட்டு விடுவார்களாம். ஆதம் நபியிலிருந்து ஈசா நபி வரை எல்லா நபிமார்களும், எல்லா நபிமார்களும் ஒரு செய்தியை சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க, நாங்கள் இப்பொழுது அல்லாஹ் மிகுந்த கோபத்தோடு இருக்கிறான், நாங்கள் யாரும் அல்லாஹ்விடத்திலே பேச முடியாது. ஆகவே ஒரு நபி உண்டு, அந்த நபி அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு பரிந்துரைப்பார். எல்லா நபிமார்களும் சொல்லிடுவாங்க, ஈசா நபி வர எல்லா மக்களும் என்னிடத்திலே ஓடி வருவார்கள், நான் சுஜூதிலே விழுந்து விடுவேன், யாரபி யாரபி என்பேன். அல்லாஹு தஆலா நபியே உமது தலையை உயர்த்துங்கள், கேளுங்கள், கொடுக்கப்படும், வேண்டுதல் நிறைவேற்றப்படும் என்று அல்லாஹ் சொல்லுவான். உடனே எனது உம்மத், எனது உம்மத், எனது உம்மத் என்று நான் சொல்லுவேன். உடனே அல்லாஹு தஆலா கோதுமை அளவுக்கு யாருடைய உள்ளத்தில் தௌஹீத் உண்டுவோ அவர்களை நீங்கள் வெளியேற்றலாம் என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஓடி போய் அந்த வானவர்கள் மலக்குமார்கள் நரகத்தை நிர்வாகம் செய்கிற மலக்குமார்களிடத்திலே சொல்ல உடனே அவர்கள் எல்லாம் வெளியேற்றப்படுவார்கள். மீண்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் சுஜூதிலே விழுந்து விடுவார்கள், யா ரப்பி யா ரப்பி, நபியே தலையை உயர்த்துங்கள், கேளுங்கள், கொடுக்கப்படும், பரிந்துரை செய்யுங்கள், பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லப்படும். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான், யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் உண்டுவோ அவர்களையும் நீங்கள் வெளியேற்றலாம் என்று சொல்லப்படும். கோதுமை அளவுக்கு வெளியேற்றப்பட்டவுடன் கடுகளவு ஈமான் உடையவர்களும் வெளியேற்றப்படும். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது முறையும் சுஜூதிலே விடுவார்கள். அல்லாஹ் சொல்லுவான், மார்க்கத்தில் பித்தத்துகளை உண்டாக்கிய மக்களுக்கு, அல்லாஹ்வுக்கு இணை வைத்த மக்களுக்கு பரிந்துரை ஏற்கப்படாது, அது அல்லாஹ் தீர்மானித்த விதி, அந்த விதியில் எந்த மாற்றமும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான். அப்படியானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய பரிந்துரைக்கு உரியவர்கள் யாரென்றால் எனது பெயரை கேட்டாலோ அல்லது தனிமையில் அமர்ந்து கொண்டோ அல்லது வெள்ளிக்கிழமையோ அதிகம் அதிகம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்லலாமே, காசு பணமே இல்லையே, தூதரை நினைவு கூறுகிற சம்பரமாச்சே, அவருக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய காரியமாச்சே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் எனக்காக வேண்டி இப்படி ஒரு சலவாத்தை சொல்லுகிறார்களோ அல்லாஹு தாலா ஒரு சில மலக்கை இந்த பூமியில் அல்லாஹ் படைத்திருக்கிறான், அந்த வானவர் நாம் சொல்லுகிற சலவாத்தை தூதருக்கு, மதீனாவிலே அடங்கியிருக்கிற தூதருக்கு எடுத்து சொல்லுகிற ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் செய்திருக்கிறானாம், இன்னாருடைய மகன் இன்னார் இந்த ஊரில் திருப்பூரில் இந்த இடத்தில் உங்களின் மீது ஒரு சலவாத்து சொல்லியிருக்கிறான் என்று சலவாத்தை பிரத்யேகமாக எத்தி வைக்கிற மலக்குமார்கள் எனக்காக வேண்டி உண்டு, என் மீது ஒரு சலவாத்து சொன்னால் 10 நன்மை உங்களுக்கு வழங்கப்படும், என் மீது யார் அதிகம் அதிகம் சலவாத்து சொல்கிறார்களோ அவர்கள் மறுமை நாளில் என்னுடைய
பரிந்துரைக்கு ஆளாவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த பரிந்துரைக்கு ஆளாகிற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்து, தூதரை நம்முடைய வாழ்வில் எந்த நிலையிலும் மறந்து விடாமல் தூதருடைய வாழ்வோடு நம்முடைய வாழ்வை ஐக்கியமாக்கி வாழ்கிற நல்லதொரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அலில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.